அந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த லெசன்ல இருந்து இருக்குன்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற லெசன்ல கலோரிமெட்ரி மெட்ரி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டோம் ஓகேவா சோ அப்போ இந்த லெசன் அப்படிங்கறது நம்ம மிக்ஸ் பண்ணி தான் பாக்கணும்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் வீடியோலயே தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரும் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் அதுல இருந்து சில டாபிக்ஸும் வரும் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அட் த எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சாப்டர்ஸும் நான் கம்ப்ளீட்டா அதாவது ஹோல் தெர்மல் பிசிக்ஸும் கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சு தந்துடலாம் ஓகேவா ஓகே சென்ஸ் சோ 6th வீடியோ இன்னைக்கு வந்து 7th வீடியோ பார்க்க போறோம் தெர்மோடைனமிக்ஸ்ல இன்னைக்கு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இந்த டாப்பிக்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க என்ன பண்ணனும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் நடத்திருக்கோம்ல இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் இன்டெகிரல் கால்குலஸ் அது எதுக்கு யூஸ் ஆகுது அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க அது இந்த வீடியோக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சோ ஒரு தடவை இல்லை சார் நான் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு வந்து ரீகால் பண்ணிக்கோங்க கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா என்ன டாபிக் சார் நான் சொல்கிறேன் இந்த டாபிக் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம குரூப்ல வந்து நோட்ஸ்லாம் அனுப்பு நிறைய நோட்ஸ்லாம் அனுப்புகிறீங்க என் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே இப்போ சார் என்னால் வந்து எல்லா புக்கும் படிச்சிடலாம் படித்து படித்து பார்க்க எனக்கு டைம் இல்லை அது முக்கியமாக ஃபிசிக்ஸுக்கு ஃபிசிக்ஸ்க்கு வந்து ஒரு புக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது கரெக்டாக ஸோ அப்போ என்ன வந்து எனக்கு டைம் இல்லை சார் ஒவ்வொரு லைனாக லைன் பை லைனாக படிக்க டைம் இல்லை எனக்கு வந்து நோட்ஸ் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம முடிச்சிருக்கோம்ல நானும் நிறைய இருந்து ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்து தானே உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க சிட்டியை சிட்டி ஃபர்ஸ்ட்ல ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க என்ன பண்ணுங்க நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னா பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் வெக்டார்ஸ் கைனமெட்டிக்ஸ் எல்லாம் எக்ஸப்ட் வந்து எது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிலேட்டிவ் மோஷன் சர்க்குலர் மோஷன் தவிர எல்லாம் கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிருக்கோம் அந்த நம்ம நோட்ஸை நீங்கள் யாராவது அழகாக நோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபா நம்ம குரூப்ல அனுப்புங்க அது நியூவாக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல அந்த நோட்ஸ் பாருங்க அந்த நோட்ஸை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் வேற புக் வேணா படிச்சுங்க ஃபர்ஸ்ட் நம்ம நோட்ஸை படிங்க அதுதான் தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட எப்பவுமே சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம நோட்ஸை படிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸே ப்ராப்ளம்ஸ் வந்து போடுங்க அதை நமக்கு சால்வ் பண்ணியாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நோட்ஸ் ப்ரீவசே ப்ராப்ளம்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணா எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க ஓகேவா அதான் நான் சொல்றேன் ஏன்னா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் வந்து கண்டிப்பாக வேணும் ஓகேவா அதனால தான் நோட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக அனுப்புனீங்கன்னா ஃபஸ்ட்டுலேருந்து வச்சிருந்திங்கன்னா அழகாக எழுதி வச்சுருந்தீங்கன்னா அழகானு இல்லை நீட்டாக ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி மற்றவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்கேன் பண்ணி நாட் ஓன்லி ஃபிசிக்ஸு மேக்ஸுக்கும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா பிடிஎஃப் அனுப்புங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார்முலா தனியாக நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார் அப்படின்னாலும் அதை நீங்கள் எடுத்து அனுப்பி விடுங்க போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம குரூப்பில் நல்லா யார் நல்லா பண்ணியிருக்கீங்களோ அனுப்புகிறீங்களோ கண்டிப்பாக அவங்கள எல்லாமே கம்யூனிட்டி நம்ம கம்யூனிட்டி பேஜில் வந்து உங்கள் பேரோட போட்டுடலாம் ஓகேவா சார் கம்யூனிட்டி பேஜில் வர்றதெல்லாம் பெரிய விஷயமா சார் அப்படின்லாம் இல்லை நீங்களும் ஹெல்ப் பண்ணுறீங்களா அதுக்காக சரிங்களா ஸோ அளவுக்கு பண்ணு பண்ணுங்கள் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம நோட்ஸு கான்செப்ட் பிளஸ் ப்ரீவியர் ப்ராப்ளம்ஸ் போடுறோம் உங்களை 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 பண்ண சொல்ற ஒரே வேலை என்ன தெரியுமா நான் ஒவ்வொரு வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கேன் பண்றீங்களேன்னு எனக்கு தெரியல சரிங்களா என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க பிளஸ் டெஸ்ட் எழுதுங்க ஒவ்வொரு வீடியோ முடியும் போது நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லயும் சொல்றது அது மட்டும் தான் பிசிக்ஸுக்கு சரிங்களா நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நோட்ஸ் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாமா சோ நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நோட் பண்ணுங்க வந்து கவனியுங்க நோட் பண்ணிக்க ஒர்க் அப்படிங்கிற டாபிக் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் சரிங்களா லெக்சர் நம்பர் செவன்ல ஒர்க் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம பாக்க போறோம் சரிங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கவனிச்சுங்க என்னது ஒர்க் அப்படிங்கிற டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா நம்ம ஆல்ரெடி ஹீட் அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அப்படிங்கறத பாக்க போறோம் சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கறத பார்ப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்லோப் ஆஃப் டெம்பரேச்சர் வர்சஸ் ஹீட் கிராஃபு நான் சொல்லணும் ஸ்லோப் ஆஃப் டெம்பரேச்சர் வர்சஸ் டைம் கிராஃபு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை அடுத்த வீடியோல சொல்றேன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க நான் அடுத்த வீடியோ அதை கண்டிப்பா சொல்லிடலாம் சரியா ஃபர்ஸ்ட் இதில் ஒர்க்கு மட்டும் கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம் ஆ ஓகே கவனிக்கலாமா ரெடியா கவனிக்க ஆக்சுவலா மெக்கானிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ்ல சரிங்களா மெக்கானிக்ஸில் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு அப்படிங்கிறது மெக்கானிக்ஸில் ஒர்க் அப்படிங்கிறது படிப்போம் அதாவது ஒர்க் எனர்ஜி பவர்னு ஒரு லெசன் இருக்குது ஓகேவா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அப்படிங்கிறது நான் தான் சொல்லல சொன்னேன்ல ஒர்க் அப்படின்னா என்ன நம்ம எப்படி சிம்பிளாக என்ன சொல்லுவோம் நம்ம சொல்லுவோம் டே இந்த பொருளை எடுத்து அங்கே வைடா அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை செய்டா ஒரு வேலை செஞ்சுருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்படி தானே ஸோ இந்த பொருளை எடுத்து அங்கே வைடா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவீங்க டிஸ்பிளேஸ் பண்ணுவீங்க அதான் ஒர்க்கு கரெக்டாக ஒரு ஒர்க்குங்கிறது ஃபோர்ஸ் இன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்டாக கரெக்டாக அந்த ஒர்க் எனர்ஜி பவர் என்னன்னா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் ஸ்கேலா ஸ்கேலார் ப்ராடக்ட் நடத்தும் போது சொல்லியிருப்பேன் கரெக்டாக ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ ஸ்கேலார் ப்ராடக்டா ஃபோர்ஸ் வெக்டார் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஃபோர்ஸ் வெக்டார் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இதுதான் நம்ம மெக்கானிக்ஸில் ஒர்க் அப்படிங்கிறது படிப்போம் எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார் ஓகேவா அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டாட் ப்ராடக்ட் எடுத்தால் காசிட்டாவா அப்போ எஃப் டி காசிட்டா அப்படின்னு படிப்போம்ப்பா நோட் பண்ணிக்கோங்க எஃப்டி காசிட்டா அப்போ ஒர்க்குங்க வந்து ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது சார் கரெக்டாக இட் இஸ் ஸ்கேலார் ப்ராடக்டாக ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பா இதான் பா ஒர்க்கு ஓகேங்களா இஃப் டீட்டா வந்து ஜீரோ டிகிரியாக இருந்தால் மட்டும் சரிங்களா இஃப் டீட்டா வந்து அதே தான் ஸ்கேலார் ப்ராடக்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டீட்டா ஜீரோ டிகிரினா என்ன அர்த்தம் டீட்டா ஜீரோ டிகிரி அப்படின்னா ஃபோர்ஸ் எஃப் ஃபோர்ஸும் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேரக்ஷன் இருக்கும் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது சேம் டேரக்ஷன் இருக்கும் அப்போ ஒர்க்கோட ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா எஃப் இன்டூ டீன்னு வரும் புரிஞ்சுதான் புரிஞ்சுதா அதே மாதிரி டீட்டா வந்து ஒன் எயிட்டி டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபோர்ஸும் டிஸ்பிளே டீட்டாங்கிறது யாருக்கும் யாருக்கும் உள்ள ஆங்கில ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள ஆங்கில ஒன் எயிட்டி டிகிரி இருந்தால் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டேரக்ஷன் ஷார்ட் ஆகிறேன் ஆப்போசிட் டேரக்ஷன் அப்போ ஒர்க் வந்து என்ன வரும் காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் ஒன்னா அப்போ மைனஸ் எப்படின்னு வரும் சரிங்களா இது எல்லாமே நம்ம இந்த ஒர்க் எனர்ஜி பவரில் பார்ப்போம் ஒர்க் அதாவது மெக்கானிக்ஸில் ஒர்க் எனர்ஜி பவர் லெசனில் இதெல்லாம் பார்ப்போம் ஓகேவா இங்கே தெர்மோடைனமிக்ஸில் தெர்மோடைனமிக்ஸில் நம்ம எந்த ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நல்லா கவனிச்சிங்க தெர்மோடைனமிக்ஸ்ல தெர்மோடைனமிக்ஸ்ல சரிங்களா தெர்மோடைனாமிக்ஸ்ல நம்ம இங்க ஒர்க்கு பார்க்க போறோம் இந்த ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் வால்யூம்ல இருக்கும் சரிங்களா மெக்கானிக்கல் ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா ஸோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம் தெர்மோடைனமிக்ஸ்ல ஒர்க் என்ன ஒர்க் ஃபார்முலா என்ன தெர்மோடைனிக்ஸ்ல பார்க்கக்கூடிய ஒர்க்கு அது எப்படி பாக்குறீங்க அதைதான் பார்க்க போறோம் சரியா ஓகேவா பார்க்கலாமா நோட் பண்ணீங்களா ஓகே கவனிங்க பார்க்கலாம் கவனிங்க ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ்ல வொர்க் அப் பண்ணீங்க தெர்மோடைனமிக்ஸ்ல நாம என்ன பண்ண போறோம் அப்படினா வொர்க் பத்தி நாம பார்க்க போறோம் சரிங்களா அதாவது அது வொர்க் டன் இன் வால்யூம் चेंजेस அப்படினு சொல்லலாம் இல்ல நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் வொர்க் அப்படினு சொல்லுவோம் எங்கனா நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல அந்த வொர்க் ஏ சார் அதாவது வொர்க் டன் இன் வால்யூம் चेंजेस டிஸ்பிளேஸ்மென்ட் வொர்க் அதெல்லாம் நான் ஏன்னு சொல்றேன் நல்லா கவனிங்க ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்ப்போம் இங்க ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் வால்யூம்ல பார்ப்போம் ஓகேவா அதை நான் சொல்றேன் நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க நான் சொன்ன எந்த கான்செப்ட் நடத்தினாலும் நம்ம ஹீரோ வந்துருவாரு அப்படின்னு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்றேன் நல்லா கவனிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா

ஓகே சார் அப்போ இதை இனிஷியல் ஸ்டேட்னு வச்சுக்கலாம் இத ஃபைனல் ஸ்டேட் வச்சுக்கலாம் இனிஷியலா பிரிஸ்டன் எங்க ஃபைனலா எங்க இருக்கு ஓகேவா சோ அதை எழுதலாமா இது வந்து நமக்கு இனிஷியல் ஸ்டேட் அதை நோட் பண்ணுங்க நல்லா கவனிங்க ஒர்க் அந்த ஒர்க்கை பத்தி தான் நான் சொல்ல போகிறேன் நல்லா கவனிங்க இது வந்து நம்ம இன்ஷியல் ஸ்டேட்னு எடுத்துக்கோங்க இந்த இன்ஷியல் ஷேட்ல ஸ்டேட் அப்படிங்கிறது என்னது சிஸ்டத்தோட கண்டிஷன் சொல்றது தான் நமக்கு ஸ்டேட் எப்படி சொல்லுவீங்க பை மெஷரிங் த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு என்ன ப்ரெஷர் இதுக்கு என்ன வால்யூம்னு ஸோ இனிஷியலா ப்ரெஷர் வந்து பி ஒன்னு வச்சுக்கலாம் இனிஷியலா வால்யூம் வந்து பி ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே சார் இங்க இருந்த பிரிஸ்டன் வந்து இப்போ இங்க மூவ் ஆயிருக்கா ஆமா இங்க இருந்த பிரிஸ்டனை இந்த கேஸ் தான் என்ன பண்ணியிருக்கு புஷ் பண்ணி மேலே தள்ளி இருக்கு ஓகேவா அப்ப அந்த கேஸ் என்ன பண்ணியிருக்கு இந்த கேஸ் தானே இந்த பிஸ்டனை மேலே தூக்கி வச்சிருக்கு அதாவது எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது புஷ் பண்ணியிருக்கு அப்ப அந்த கேஸ் வந்து ஒரு ஒர்க் செஞ்சிருக்கு என்ன ஒர்க் செஞ்சிருக்கு இங்க இருந்த பிஸ்டன் இங்க மூவ் ஆயிருக்கு ஓகேவா பிஸ்டன் வந்து புஷ் பண்ணியிருக்கு அந்த ஒர்க் தான் செஞ்சிருக்கு அந்த ஒர்க் தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது தெர்மோடைனமிக்ஸ்ல ஓகேவா சோ இப்ப இது வந்து நமக்கு என்ன ஸ்டேட் இது வந்து ஃபைனல் ஸ்டேட் இது வந்து நமக்கு ஃபைனல் ஸ்டேட் இந்த ஃபைனல் ஃபைனல் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படிங்கிறதா கம்மியா இருக்கும் சோ அது பி டூ வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும் பி டூ சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார் இந்த பிஸ்டன் இருக்கலாம் இந்த பிஸ்டன் எப்படி வந்து இங்க இருந்து இங்க போணுச்சு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம் ரெண்டு வேல கொண்டு போகலாம்ப்பா இந்த எக்ஸ்பேன் இந்த எக்ஸ்பான்ஷனை நம்ம ரெண்டு வேலை பண்ணலாம் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்டன் இங்க இருக்கா இது மேலே நிறைய வெயிட் வச்சுக்கங்க ஓகேவா எப்படி பிஸ்டன் வந்து ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அவுட் சைடில் உள்ள ப்ரெஷரும் இந்த கேஸோட பிரஷரும் சேமா இருந்தா மட்டும்தான் நம்ம நடத்திருக்கோம் நீங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் மாசி ஸ்டேட்டிக் ப்ரஸ்ஸாலும் நம்ம நடத்திருப்போம் அந்த ப்ராசஸ் பத்தி நடத்தும் ஓகேவா ஒரு தடவை பாத்துக்கோங்க சரியா இங்க பாருங்க இப்போ வெளியில் உள்ள ப்ரெஷரும் கேஸோட ப்ரெஷரும் சேமாக இருந்தால் தான் இது ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும் கரெக்டாக ஒரே இடத்துல அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும் ஆமாம் சார் இப்போ சப்போஸ் மேலே நிறைய வெயிட் வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு வெயிட் வச்சுருக்கீங்க ஒரே ஒரு வெயிட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் வெளியில் உள்ள ப்ரெஷர் கம்மி ஆயிடுமா உள்ள ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா அப்போ அந்த கேஸோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது இந்த பிஷுனு மேலே புஷ் பண்ணுமா ஆ இன்னொரு வெயிட் எடுங்க மேலே மூவாகுமா சொல்லது புரிஞ்சுதா ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா அந்த வெயிட்டை எடுத்து எடுத்து இந்த என்ன இருக்குன்னா அந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம் ஒன்று வேற எப்படி எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட் போகிறதுக்கு வெயிட்டை எடுத்துருக்கலாம் பிஸ்டன் மேலே உள்ள வெயிட்டை ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி இங்கேருந்து இங்கே போயிருக்கலாம் வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க பிஷன் நீங்கள் ஹீட் கொடுக்க கொடுக்க அந்த ஹீட் கொடுக்க கொடுக்க அந்த கேஸ் வந்து என்ன பண்ணிக்கணும் அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணி ஹீட் அப்சார்ப் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் எனது கேஸை ஹீட் பண்ண அதாவது கேஸ் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகுதா ஆமாம் நீங்கள் ரியல் டைம் எக்ஸாம்பிள் பாருங்களேன் இப்போ நம்ம சைக்கிளில் காத்தடிக்கல ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணிட்டோம் டியூப்பில் ஓகேவா நல்லா ஃபுல்லாக காத்த அடிச்சிட்டோம் காத்தறிச்சிட்டு வெயில் வெயில்ல வச்சுட்டோம்னு வச்சிக்கலாம் நல்லா வெயில் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில சைக்கிள் டியூப்லாம் வெடிக்கும் பாத்தீங்களா டியூப் வந்து வெடிச்சிடும் பாத்தீங்களா ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன ரீசன்னா நல்ல வெயிலில் இருக்கிறதுனால அது வந்து டயர் வந்து ஹீட் ஆகி டியூப் ஹியூப் அந்த ஹீட் வந்து டியூபுக்குள்ள போயிட்டு அதாவது கேஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது சரி நம்ம ஃபில் பண்ணுறோம்லாம் அந்த ஏர் அந்த ஏர் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூடாயிருது எங்க வெயிலில் வைக்கும் போது சூடான யாரு என்ன பண்ணுவோம் எக்ஸ்பேண்ட் ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால தான் உங்களுக்கு என்ன அந்த டியூப் வந்து வெடிச்சிரும் தான் ஃபுல்லா காத்த நோரை போயிட்டு வெயில்ல வைக்காதீங்க சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க டியூப் வந்து வெடிச்சிடும் இதனால அந்த கேஸ் வந்து அந்த ஹீட் அப்சார் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்ப அந்த கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த பிஸ்டனை மேல புஷ் பண்ணும் பிஸ்டனை மேல புஷ் பண்ணுதுன்னா ஒரு வேலை செய்யுது பிஸ்டனை இங்கேருந்து இங்கே கொண்டு போகுது அப்போ அந்த பிஸ்டனை இருந்து இங்கே கொண்டு போகும்போது யாருன்னா ஒர்க்கு அந்த ஒர்க்கை தான் பார்க்க போறோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துருக்கு பாருங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு சரிங்களா அந்த ஒர்க் டன் பை த கேஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கேஸான இந்த ஒர்க் செஞ்சிருக்கு இந்த டன் பை கேஸ் அதெல்லாம் என்ன ஃபார்மா அதெல்லாம் பார்க்கலாமா ரெடியா இருக்கீங்களா ஓகே ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் சொல்லிக்கிறேன் நல்லா கவனிங்க என்ன பேசிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை கிராஃபோட பேசிக் தான் கிராஃப் வச்சு நான் ஒர்க் சொல்றேன் நம்ம படிச்சோம்ல கைனமேட்டிக்ஸ்ல கைனமேட்டிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டைம் கிராஃபு அதுக்கப்புறம் அக்சல்ரேஷன் டைம் கிராஃபு ஞாபகம் இருக்கா அக்சலேஷன் டைம் கிராஃப் சப்போஸ் அக்சலேஷன் டைம் கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுங்க ஹரிசாண்டர் ஸ்ட்ரீட் லைன் வெலாசிரி டைம் கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுங்க என்ன சொல்லுவோம் நம்ம ஞாபகப்படுத்தி பாருங்க கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஏரியா என்ன சொல்லுவோம் வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஏரியா ஏரியா அண்டர் த ஏரியா அண்டர் த கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க ஏரியா அண்டர் த வெலாசிட்டி டைம் கிராஃப் நான் கூட ஒரு ஷார்ட்கட் கட் சொல்லி கொடுத்தேன் சரிங்களா ஏரியா அண்டர் த வெலாசிட்டி டைம் கிராஃப் அதாவது டக்குன்னு சொல்றதுக்காக என்ன ஷார்ட் கட் சொல்லி கொடுத்தேன்னா இந்த ஒய்யையும் எக்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்போ வி இன்டூ டி என்ன வரும் உங்களுக்கு சார் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஓகேவா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஓகேவா ஸோ ஏரியா அண்டர் த வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஞாபகம் இருக்கா ஸோ இங்கே வந்து வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்டாக இருக்குது டைம் வந்து வேரியபுளாக இருக்குது ஓகேவா ஸோ இது இந்த டைம் வந்து நீங்கள் டெல்டின்னு கூட சொல்லிக்கலாம் அப்போ வி இன்ட்டு டெல்டி கூட சொல்லிக்கலாம் ஸோ இது படிச்சிருப்போம் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க படிக்கலாம்னு கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கோச்சிக்காமல் ஏரியா அண்டர் த வெலாசிட்டி டைம்கிராஃப் சாரி பாங்க ஏரியா அண்டர் த வெலாசிட்டி டைம்கிராஃப் இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்ப ஏரியா அண்டர் த அக்சலரேஷன் டைம்கிராஃப் ஏரியா அண்டர் த ஏரியா அண்டர் த டைம் கிராஃப் வெலாசிட்டி அப்படின்னு படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா எதை மட்டும் எதை மல்டிப்ளை பண்ணணும் ஷார்ட்டா சொல்லணும் அக்சலரேஷன் டைம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் வெலாசிட்டி அப்படின்னு ஓகேவா சரி சார் அதே மாதிரி சொல்லுங்க இப்போ பிவி என்ன மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் தான் நம்ம வரைவோம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெஷரும் வேரி ஆகுது வால்யூமும் வேரி ஆகுது ஓகேவா ஸோ பிவி கிராஃபை வச்சு நம்ம அந்த ஒர்க் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நல்லா கவனிங்க இப்போ இப்போ கிராஃப் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்க கிராஃப் வந்து இப்படி இருக்கு ஓகேவா இப்படி இருக்கட்டும் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க்கு என்ன படிச்சோம் ஒர்க் ஈக்குவல் டு நல்லா கவனிங்க ஒர்க் இஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் படிச்சோமா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் மெக்கானிக்ஸ் இல்லை ஓகே சார் ஃபோர்ஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர்ல எழுதுங்க பார்க்கலாம் ப்ரெஷர் ஈக்குவல் என்ன ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டூ ஏரியாவா ஃபோர்ஸ் இன் சாரி ஃபோர்ஸ் பை ஏரியாவா அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் என்னது ப்ரெஷர் இன்டூ ஏரியாவா அப்போ சப்ஷி பண்ணுங்க ப்ரெஷர் இன்டூ ஏரியா இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகேவா ஏரியா இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லலாம் வால்யூம் சொல்லலாமா வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ லென்த்துப்பா யூனிட்டை வச்சு கூட சொல்லிக்கலாம் ஏரியாவுக்கு யூனிட் என்ன மீட்டர் ஸ்கொயரு டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிட் என்ன மீட்டரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப்னு வரும் இப்போ வால் மீட்டர் கியூப் யாரோட யூனிட்டு வால்யூமோட யூனிட்டு அப்போ அந்த ஏரியா இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லலாம் வால்யூம் சேஞ்சுன்னு சொல்லலாம் ஓகேவா டிஸ்பிளேஸ் பண்ணி சேஞ்ச் இருக்கும் அப்போ சேஞ்ச் டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா டெல்டினு நினைக்கிறேன் டிஸ்பிளேஸ் பண்ணி சேஞ்சுப்பா டெல்டின்னு சொல்கிறேன் இதை நீங்கள் டெல்டின்னு சொல்லிக்கோங்க ஒரே நிமிஷம் இருங்க டெல்டி டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரே நிமிஷம் இருங்க டெல்டி டி அப்படின்னு சொல்லலாம் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ் பண்ணப்பா டெல்டி அந்த ஏரியா இன்டூ டிஸ்பிளேஸ் பண்ணால் நம்ம சேஞ்ச் இன் வால்யூம்னு சொல்லலாம் கரெக்டா கரெக்டா அப்போ ஒரு டன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம் ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம் சொல்லலாமா ஆனால் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ப்ரெஷர் டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டு சேஞ்ச் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் சேஞ்சு ப்ரெஷர் அப்படியே வச்சுக்கீங்களே ப்ரெஷர் கான்ஸ்டாகவே வச்சுருக்க மாதிரி இருக்கு சப்போஸ் ப்ரெஷர் வேரியானா இல்லை சார் நீங்கள் சொல்கிறது புரியல சார் ஒரே நிமிஷம் ரூபா இப்போ இந்த கிராஃப் பாருங்கள் இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லா பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வேரியாக தான் என்ன இங்கே பாருங்கள் இது இனிஷியல் ஸ்டேஜ் இனிஷியல் ஸ்டேட்டு இது ஃபைனல் ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க இது வந்து வால்யூம் பி ஒன் வால்யூம் வந்து பி ஒன் இது வால்யூம் வந்து பி டூ வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கா இந்த வால்யூம் சேஞ்ச் நம்ம என்ன சொல்லலாம் டெல்வின்னு சொல்லலாமா ஓகே சார் வால்யூம் சேரின்னு சொல்லலாம் டெல்வின்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் ப்ரெஷரு இனிஷியலாக எவ்வளோ ப்ரெஷரோ அதுதான் ஃபைனல் ப்ரெஷர் அது இதை என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் ஏன் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டென்டாக இருக்குது இனிஷியல் ஸ்டேட்லையும் ஃபைனல் ஸ்டேட்லையும் ப்ரெஷர் கான்ஸ்டண்டாக இருக்குது இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ரஸுன்னு சொல்லுவோம் இப்போ இந்த ப்ரெஷர் வால்யூம் கிராஃபில் இந்த ஏரியாவை கண்டுபிடிங்க ஏரியா அண்டர் த கிராஃபை கண்டுபிடிங்க இதாப்பா கிராஃபு இதுதான் கிராஃபு இது கீழே உள்ள ஏரியாவை கண்டுபிடிங்க அது எதுக்கு சேமா இருக்கு சார் அது பார்க்க எப்படி இருக்குன்னா அது ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு சார் நல்லா கவனி கவனிச்சு பாருங்க இது பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு சார் ஆ அப்ப இதுதான் கிராஃப் கிராஃப் இதுதான் கிராஃப் நான் அந்த ஏரியா அண்டர்த கண்டுபிடிக்கிறேன் பார்க்க எப்படி இருக்குன்னா நமக்கு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு அடுத்த ரெக்டாங்கிளோட ஏரியா அடுத்த ரெக்டாங்கிளோட ஏரியா சார் லென்த் இன் டு பிரெத் இதோட ஏரியா என்னப்பா லென்த் இன் டு பிரெத் லென்த் என்ன சப்போஸ் இது லென்த் எடுத்துக்கலாமே லென்த் என்னது டெல்வி இது பிரெத் எடுத்துக்கலாமா ஓகேவா இந்த பிரெத் என்ன இதான ப்ரெஷரு இதான ப்ரெஷரு ஓகே சார் இது என்னது நமக்கு வால்யூம் டெல்வி அப்போ ஏரியா என்னது லென்த் இன்டு பிரத்னு எழுதுனீங்கன்னா ப்ரெஷர் இன்டு டெல்வின்னு எழுதலாமா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்பா ப்ரெஷர் இன்டு டெல்வின்னு எழுதலாமா ப்ரெஷர் இன்டு டெல்வி யாரு ப்ரெஷர் இன்டு டெல்வி தான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு அப்போ ஏரியா தான் ஒர்க்கு ஏரியா தான் ஒர்க்கு அப்போ ஏரியா அண்டர் த பிவி கிராஃபு இஸ் கால்டு ஒர்க் டன்னு சொல்லலாமா ஏரியா அண்டர் த பிவி கிராஃபு இஸ் கால்டு ஒர்க் இந்த ஏரியா இந்த ஏரியா எதுக்குப்பா சேமாக இருக்குது ஒர்க்குக்கு சேமா இருக்கு ஓகேவா யூனிட் வேணா போட்டு பாருங்க ஒர்க்குனா என்னது ஒர்க்கோட யூனிட் என்ன ஜூலு ஆர் நியூட்டன் மீட்டர் சப்ஷிட் பண்ணி பாருங்க ப்ரெஷருக்கு ப்ரெஷருக்கு என்ன யூனிட் இங்க பாருங்க சப்ஷிட் பண்ணுங்க ப்ரெஷருக்கு என்ன யூனிட் ஃபோர்ஸ் பை ஏரியாவா ஃபோர்ஸ் பை ஏரியாவா ஃபோர்ஸ் ஒரு யூனிட் என்ன நியூட்டன் ஏரியா யூனிட் என்ன மீட்டர் ஸ்கொயர் வாலிமர் யூனிட் என்ன மீட்டர் கியூப் கேன்சல் பண்ணி பாருங்க நியூட்டன் மீட்டர் ஆ அப்போ ஒரு இந்த யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஆர் ஒன் நியூட்டன் மீட்டர் என்ன சொல்லணும்னா ஜூல்னு சொல்றோம் ஓகேவா

இந்த ஏரியாவை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடும் சார் சப்போஸ் ப்ரெஷரும் கண்டிப்பா எக்ஸ்பேன்ஷன் அப்போ ப்ரெஷரும் ஆகும் சார் அப்போ கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சார் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு சார் கண்டுபிடிப்பீங்க இதோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேப்க்கு ஏரியா கண்டுபிடிப்பீங்க அதுக்கு தான் நமக்கு இந்த எல்லாமே ஓகேவா இப்போ இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா வேரியே ஆகல அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் இதை ஒர்க்குன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா தெர்மோ கான்ஸ்டன்ட் கான்சென்ட் பிரஷர் ப்ரோஸஸ்க்கு ஒர்க்கு நடத்துக்கலாம் சப்போஸ் ப்ரஷரும் சேஞ்ச் ஆகுது வால்யூமும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா சப்போஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எப்படி ஒர்க் கண்டுபிடிக்கிறது அதுக்கு தான் இன்டெக்டர் க்ளாக்லஸ் டு ஃபைண்ட் அவுட் த இந்த மாதிரி பாருங்க இது வந்து கர்வ் அந்த கிராஃப் வந்து ஒரு கவ் மாதிரி இருக்கு அந்த கிராஃப் எப்படி இருக்கு ஒரு கவ் மாதிரி இருக்கு ஓகேவா அப்ப இதுக்கு கீழே உள்ள ஏரியா எப்படி பார்க்க கண்டுபிடிப்பீங்க கஷ்டமா இருக்குல்ல டு ஃபைண்ட் அவுட் த ஏரியா அண்டர் த கவ் அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா என்ன யூஸ் பண்றோம் டு ஃபைண்ட் அவுட் த ஏரியா அண்டர் த கவ் கண்டுபிடிக்கிறேன் இன்டெகிரல் கால்குலஸ் ஸோ இன்டெகிரல் கால்குலஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க ஓகே கிளியரா புரிஞ்சுதா ஸோ இப்போ லிங்க் பண்ணி லிங்க் பண்ணிக்கோங்கப்பா ஏரியா அண்டர் த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஏரியா அண்டர் த எக்ஸ்ரேஷன் டைம் கிராஃப் சிமிலர்லி இன் தெர்மோடனமிக்ஸ் ஏரியா அண்டர் த ஏரியா அண்டர் திஸ் இஸ் த கிராஃப் ஏரியா அண்டர் த a pv graph is called work done அது எதுக்கு சேமாக இருக்கு அந்த ஏரியா எதுக்கு சேமா இருக்கு work சேமா இருக்கு இப்போ இது பாக்கப் போறோம் Suppose graph வந்து இந்த மாதிரி curve இருக்கு அப்படினா how to find out the work done அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ தெரிதா அந்த volume change this is the work done in volume change the displacement work அப்படி force pressure into area displacement நோட் clear இப்ப பாக்கலாமா இப்ப பாருங்க நான் இன்னும் இன்னும் நல்லா தெளிவா புரியும் இப்பதான் நான் தெளிவா சொல்ல போறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் நல்லா கவனிங்க என்ன அப்படின்னா அப்படின்னா நல்லா கவனிங்க சப்போஸ் இந்த கேஸ் இருக்குல்ல இங்க பாருங்க இந்த சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் தெரியுதா இங்க இருந்துச்சுன்னா அரேஞ்ச்மெண்ட் அதே அரேஞ்ச்மெண்ட் தான் இங்க வந்து வேர்டிக்கலா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன் ஹரிசன்லா வச்சிருக்கோம் ஓகேவா இப்போ இந்த கேஸ் வந்து இங்க இருக்க இனிஷியலா இங்க இருக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேஸ் வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ப்ரெஷரும் குறையுது ப்ரெஷர் குறையுது வால்யூம் வந்து என்ன ஆகுதுன்னா வால்யூம் வந்து அதிகமாகும் டூரிங் எக்ஸ்பான்ஷன் பிரஷர் வந்து என்ன ஆகுது அப்படி கேட்டீங்கன்னா பிரஷர் குறையுது வால்யூம் வந்து என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது இப்போ நம்ம ஒர்க்கு கண்டுபிடிக்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து மாறவே இல்ல வால்யூம் மட்டும் தான் சேஞ்ச் ஆனிச்சு பிரஷர் வந்து கான்ஸ்டண்டா இருந்துச்சு இந்த ஃபார்முலா ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து சேஞ்ச் ஆனிச்சு சப்போஸ் வந்து ப்ரெஷர் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் எக்ஸ்பான்ஷன் அப்போ என்ன ஆகிட்ட இருக்கும்னா எக்ஸ்பான்ஷனும் சரி கம்ப்ரெஷனும் சரி கண்டிப்பா ப்ரெஷர் சேஞ்ச் இருக்கும் ஓகேவா அப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் அப்போ ப்ரெஷர் வந்து குறையும் இல்ல அப்போ ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகும்ல அப்போ எப்படி நம்ம ஒர்க் கண்டுபிடிக்கிறது அதுதான் பார்க்க போகிறோம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து இங்கே இனிஷியலாக இங்கே இருக்கு இந்த இனிஷியலாக இங்கே இருக்கும்போது ப்ரெஷர் வந்து பி எடுத்துக்கலாம் வால்யூம் வந்து பி எடுத்துக்கலாம் கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் இது ஃபைனல் ஸ்டேட் இந்த ஃபைனல் ஸ்டேட்ல ப்ரெஷர் வந்து பி எடுத்துக்கலாம் பி வால்யூம் வந்து நம்ம வீட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக வால்யூம் என்ன இருக்கும் அதிகமாக இருக்கும் இந்த கே இந்த கேஸ் தான் என்ன பண்ணியிருக்கு இந்த பிஸ்டன் வந்து புஷ் பண்ணி அங்கே வச்சிருக்கு அப்போ இந்த கேஸ் செஞ்சு ஒர்க் என்ன கேஸ் செஞ்சு ஒர்க் என்ன ப்ரெஷர் வந்து வேரி ஆகிட்டு இருக்கு ப்ரெஷர் வந்து இருக்கு வேரி ஆகிட்டு இருக்கு ஓகேவா எக்ஸ்பான்ஷன் அப்போ ப்ரெஷர் வந்து கம்மி ஆகிட்டு இருக்கு ஓகே நம்ம அதை அப்படியே கிராஃபில் குடிக்கிறோம் ஏன் கிராஃபில் குடிக்கிறோம்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும் நல்லா கவனிங்க ஏரியா அண்டர் த ஏரியா அண்டர் த ஏரியா அண்டர் த பிவி கிராஃப் இஸ் கால்டு ஒர்க்குன்னு தெரியும் ஏரியா அண்டர் பிவி கிராஃப் நமக்கு என்ன தெரியும் ஒர்க்குன்னு தெரியும் ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கேஸ் வந்து இங்கேருந்து இங்கே போகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது சரிங்களா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்படியே கிராஃப்ல கிராஃப்ல டிரா பண்ணுறோம் அந்த கிராஃபோட ஏரியாவை கண்டுபிடிச்சு ஒர்க்கு சொல்ல போகிறோம் ஓகே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இதுக்கு நீங்க என்ன பார்த்துருக்கணும்னா இன்டர்வல் கால்குலஸ் வந்து தெளிவாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இது புரிஞ்சிருக்கும் புரிய புரியும் இப்ப நான் சொல்றது நல்லா கவனிக்கலேன் ஸோ ஃபஸ்ட் வந்து இனிஷியலா பிஸ்டன் இங்க இருக்கா இனிஷியல் பிஸ்டன் இருக்கும்போது இனிஷியல் வால்யூம் இவ்வளோ அங்க பாருங்க இனிஷியலாக வயல்யூம் இவ்வளோ ஆக்கு பண்ணிருக்கு இவ்வளோ வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணிருக்கு இவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கு அது எவ்வளவு வாலியூம் அதை ஒன் வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அப்போ இங்க இருக்கும்போது ஒரு ப்ரெஷர் இருக்குமா இந்த ப்ரெஷர் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்படின்னு எடுத்துக்கிறேன் ப்ரெஷர் பி ஒன் அப்போ இனிஷியல் ஸ்டேட்ல நமக்கு நிமிஷம் இருங்க இனிஷியல் ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் வால்யூம் வந்து பி ஒன் இனிஷியல் ப்ரெஷர் வந்து பி ஒன் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இந்த ஃபைனல் டூ ஓகே இங்க இருந்து இங்க எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அது என்ன பாத்துல சார் வந்திருக்கும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் அந்த பாத்த வந்து ஒரு கேர்டு பாத்துன்னு எடுத்துக்கலாம் என்ன பாத்துன்னு எடுத்துக்கலாம் ஒரு கேர்டு பாத்துல வந்திருக்குன்னு வச்சுக்கலாம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு ஒரு கேரடு பாத்துல அது என்ன ஆயிருக்குன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு சோ நம்ம பாத்த கண்டுபிடிக்கிறோம் நமக்கு என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம் பண்ணா பாத்த நம்ம சொல்லிடலாம் சப்போஸ் நம்ம பார்த்து வந்து எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க சார் இந்த கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு ப்ரெஷர் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது ப்ரெஷர் கம்மியாயிட்டே இருந்திருக்கு வால்யூம் வந்து அதிகமாயிட்டே இருந்திருக்கு இப்போ ஒர்க்கை கண்டுபிடிக்கணும் சார் எனக்கு தெரியும் சார் ஆனா என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நான் ஒர்க்கு ஏரியா அதாவது ஒர்க்குனா இதோட ஏரியா கண்டுபிடிச்சா ஒர்க்கை சொல்லிடலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நான் எப்படி சார் ஒர்க்க சொல்றது இது வந்து ஒரு இரகுலர் ஷேப்பா இருக்கேன் சார் ப்ரெஷரு வால்யூமு கவனிங்க இப்போ இதுக்கு கீழே உள்ள ஏரியா தான் ஒர்க்கு ஆனா இந்த ஒர்க் இருக்குல்ல இந்த கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏரியாவை எப்படி இந்த மாதிரி ஷேப்க்கு எப்படி ஏரியா கண்டுபிடிப்பீங்க நமக்கு ரெக்டாங்கலோட ஏரியா தெரியும் போட்டா லென்த் பிரத்னு போட்டுக்கலாம் இது வந்து நமக்கு ரெகுலர் ஷேப் இதோட ஏரியாவை சொல்லிடலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் அதாவது ஏரியா அண்டர் த கவ் கண்டுபிடிக்கணும் ஏ அதாவது ஏ ஏரியா அண்டர் த கவ் ஓகேவா அந்த கர்வுக்கு அந்த கீழே உள்ள ஏரியாவை கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் போறோம் அந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நமக்கு தெரிஞ்சது தெரிஞ்ச ஏரியா வச்சுதான் நமக்கு தெரியாத ஏரியா கண்டுபிடிக்க போறோம் நமக்கு தெரிஞ்ச ஏரியா என்னது ரெக்டாங்கல் ஏரியா தெரியுமா அப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கும் போது இதை ஸ்மால் ஸ்மால் ரெக்டாங்குளா ஸ்மால் ஸ்மால் ரெக்டாங்கிளா டிவைட் பண்ணுங்க என்ன பண்ணுங்க ஸ்மால் ஸ்மால் ரெக்டாங்கிளா டிவைட் பண்ணுங்க பாருங்க ஸ்மால் ரெக்டாங்கலா டிவைட் பண்ணுங்க வெரி வெரி ஸ்மால் ரெக்டாங்கல் சார் உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு ஸ்மால் ரெக்டாங்கலா நான் டிவைட் பண்றேன் ஒன் டூ இப்படி டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது என்னது வால்யூமா ஓகே சார் இங்க இப்ப இங்க இருந்து வால்யூம் இங்க போயிருக்குமா இங்க எந்தெங்க வால்யூமா வால்யூம் சேஞ்ச் ஆயிருக்கா தெரியாதான் வால்யூம் ஆயிருக்கா அந்த வால்யூம் சேஞ்ச் நான் என்ன எடுத்துக்கலாம்னா ஸ்மால் வால்யூம் சேஞ்ச்ன்னு எடுத்துக்கிறேன் அந்த ஏன்னா வால்யூம் சேஞ்சு ரொம்ப ஸ்மாலாக இருக்குது ஸோ அந்த வால்யூம் சேஞ்சு நம்ம ஸ்மால் வால்யூம் சேஞ்சு டெல்வின்னு எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கலாம் டெல்வி அதே வால்யூம் சேஞ்சுக்கு அடுத்த ரெக்டாங்கல் டிரா பண்ணுறேன் அதே வால்யூம் சேஞ்ச் வித் வித்து மாற்றவே இல்லை இந்த ரெக்டாங்கல் வரைகிற அதோட அதை மாத்தவே மாற்றவே இல்லை இங்கே பாருங்க அடுத்தும் அதே டெல்வி தான் ஓகே ஒரே விஷயம் கலர் மாற்றிட்டேன்னா அதே டெல்வியில் தான் வரைகிறேன் அதே டெல்வி ரெக்டாங்கல் அதே டெல்வி வித்ல ரெட்டாங்கல் அதே டெல்வி அதே டெல்வி அதே டெல்வி அதே டெல்வி அதே டெல்வி இந்த மாதிரி ரெக்டாங்கல் ரெக்டாங்களா என்ன பண்ணிடுறேன் ஒரு பத்து ரெக்டாங்கல் இருக்குன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் சொல்றேன்ஸ் இருக்குன்னா ஒரு ரெக்டாங்களோட ஏரியா ஓகே இந்த இந்த ரெக்டாங்களோட ஏரியா இந்த ரெக்டாங்களோட ஏரியா இந்த ரெக்டாங் பத்து ரெக்டாங்கல்ஸ் ஏரியாவை ஆட் பண்ணிட்டா நமக்கு டோட்டல் ஏரியா கிடைச்சிருமா தொழில் பிரிஞ்சுதான் டோட்டல் ஏரியா கிடைச்சிருமா ஓகே சார் ஒரு ரெக்டாங்கல் ஏரியா நம்பிப்பீங்க இந்த ஒரு ரெக்டாங்கல் ஏரியா நல்லா கவனிங்க இந்த ஒரே ஒரு ரெக்டாங்கல் ஏரியா இருக்குல்ல இந்த ஒரே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குல்ல இந்த ஒரு ரெக்டாங்கிள் ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த ஏரியாவை நம்ம என்ன ஏ ஏ ஏன் ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம்னு உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஏரியா அண்டர் த பிவி கிராஃப் தான் ஒர்க்கு தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் இதோட ஏரியா இது அப்படியே கட் பண்ணுங்க அப்படியே கட் பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இங்க பாருங்க கட் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க இந்த ரெக்டாங்கிள் அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க பாருங்க இப்படி இருக்கா இப்படி இருக்கா அந்த ரெக்டாங்கிள் எல்லாம் இப்படி இருக்கா ஓகேவா சார் ஆனா இது பாக்க ரெக்டாங்கிள் மாதிரி இல்ல சார் ஒரு பாயிண்ட் ஹையஸ்ட் பாயிண்டா இருக்கு ஒரு பாயிண்ட் லோயஸ்ட் பாயிண்டா இருக்கு சார் ஆனால் நீங்கள் என்ன பாருங்க இது அப்படி கட் பண்ண அப்படிதான பாருக்கு ஆமாம் சார் அப்போ இங்கே ஒரு ப்ரெஷர் வந்துருக்குமா இங்கே ஒரு ப்ரெஷர் சப்போஸ் பி ஒன் டேஷ்னு எடுத்துக்கலாமே ஓகே சார் இப்போ இப்போ இதுவும் இப்படி இருக்கே சார் லைட்டாக இப்படி இருக்கே சார் நான் எப்படி பண்றது நீங்கள் என்ன பண்ணுங்க அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிமிட் இதுதான் நீங்கள் வந்து மேக்ஸில் வந்து ரொம்ப டீப்பாக படிவீங்க அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எந்த லிமிட்டை கன்சிடர் பண்ணி அந்த இண்டர் கோஸ்ட்லாம் நீங்க வந்து மேக்ஸ்ல டீப்பா படிச்சீங்க நான் வந்து சிம்பிளா சொல்லி தந்துறேன் சரிங்களா இங்க பாருங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ப்ரெஷர் வேரிய ஆயிருக்குல்ல ஆமா அந்த வேரியேஷனை நான் நெக்லெட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க அந்த வேரியேஷன் நெக்லெக்ட் பண்ணிருக்கேன் நெக்லெக்ட்னா சார் குறைஞ்சிருக்கும் தான் ஓகே ஆனால் அந்த ரொம்ப 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 கம்மியா குறைஞ்சிருக்கு நான் அதை பி ஒன்னே வச்சுக்கிறேன் ஓகே ஓகே இது அந்த பி ஒன் டேஷன் வச்சுக்கிறேன் பி ஒன்னே வச்சுக்கிறேன் பாக்க பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கல் மாதிரியே இருக்கும் ரெக்டாங்கல் மாதிரியே பி ஒன் டேஷா பி ஒன் மாதிரியே வச்சுட்டேன் பி ஒன் டேஷன் பி ஒன்னு வச்சிட்டேன் ஓகேவா அப்ப சொல்லுங்க ஏரியா அப்போ இதோட இதோட லென்த் என்ன பி ஒன் அத கண்டிப்பா வேரியேஷன் இருக்குதா நான் அந்த வேரியேஷன் பி ஒன்னு வச்சுட்டேன் அப்போ இதோட லென்த் என்ன பி ஒன்னு இதோட வித் என்ன டெல்வி ஓகேவா அப்போ இதோட ஏரியா ஏரியா டெல்வின்னு எழுதலாமா ஓகே ஓகே ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கோட ஏரியா ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஆறு அண்ட் டென் வந்துருச்சு டென் லெவன் ஓகேவா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பி ஒன் டெல் இந்த ஏரியா தான் என்னது நமக்கு இந்த ஏரியா தான் நமக்கு ஒர்க்கு ஸோ அது வந்து ஸ்மால் ஸ்மால் வால்யூம் சேஞ்சுக்கு நம்ம அந்த ஒர்க்கை பார்க்குறோம் அதனால நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்மால் ஒர்க்குன்னு சொல்லலாம் ஸ்மால் ஒர்க்கு நான் என்னென்னு எடுத்துக்கலாம்னா டபிள்யூ ஒன் எடுத்துக்கவா ஸ்மால் ஒர்க் என்னென்னு பண்ணுறேன்னா ஸ்மால் ஒர்க்கு திஸ் இஸ் அ ஸ்மால் ஒர்க்கு ஸ்மால் ஸ்மால் ஒர்க்கு நான் என்ன அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஏரியா இங்கே வரும்போது கண்டிப்பா பாருங்க இங்கே வரும்போது என்ன பண்றேன் இந்த ப்ரெஷர் எடுத்துக்கிறேன் இந்த பி ஒன் ப்ரெஷர் எடுத்துக்கிறேன் அடுத்த ரெக்டாங்களுக்கு அதாவது பி ஒன் டேஷ்ருவா சரி பி ஒன் டேஷ்னு எடுத்துக்கிறேன் இங்கே வரும்போது நான் வந்து இந்த ப்ரெஷர் எடுத்துக்கிறேன் பி த்ரீ டேஷ் சொல்லுது புரிஞ்சுதாப்பா எல்லாத்துலேயும் எடுத்துக்கிறேன் ஓகேவா புரியுதா ஓகே அப்ப சொல்லுங்க நமக்கு டோட்டல் அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கோட ஏரியா செகண்ட் ரெக்டாங்கோட ஏரியா என்ன வரும் செகண்ட் ரெக்டாங்கோட ஏரியா சரி ஏ டூ சீக்வல் டு பி ஒன் டேஷ் டெல்வி சார் ஓகே அடுத்து தேர்ட் ரெக்டாங்கோட ஏரியா என்ன வரும் சார் அது பி டூ சாரிப்பா பி ஒன் டேஷ் அதுக்கப்புறம் பி ஒன்னு பி ஒன் டேஷ் எடுத்துக்கணும் ஒரே விஷயங்க பி ஒன் டேஷ் அடுத்து பி டூ டேஷ் எடுத்துக்கலாம் இது பி த்ரீன்னு போட்டேன்னா ஒரே விஷயங்க பி டூ டேஷ் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் தான் பாட போங்கப்பா பி டேஷு டெல்வி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பி டேஷு டெல்வி இது என்னப்பா இது ஏ ஒன் வந்து பி ஒன் டேஷ் ஆக்சுவலாக இங்கே பி ஒன் அப்படின்னு எடுத்துட்டேன் இங்கே பி டூன்னு எடுத்துட்டேன் அதுக்காக தான் பி ஒன் டேஷு பி டூ டேஷ்னு பேர் கொடுக்குறேன் சரி புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து ஏ ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா பி ஃபோர் டேஷு டெல்வி ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு என் ரெக்டாங்கல்ஸ் இருக்குது அப்போ டோட்டல் ஒர்க் என்னன்னா நம்ம எல்லா ஏரியாவையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு டோட்டல் ஒர்க் கிடைச்சிருமா டோட்டல் ஒர்க் டபிள்யூ என்னென்ன ஏரியாவை ஆட் பண்ணா சார் பி ஒன் டெல் வி பிளஸ் பி ஒன் டேஷ் டெல் ஆ பிளஸ் பி ஒன் பி டூ டேஷ் ஆ பி டூ டேஷ் டெல் வி டாட் டாட் எது வரைக்கும் என் வரைக்கும் எது வரைக்கும் என் வரைக்கும் பி என் டேஷ் டெல் வரைக்கும் அப்போ இது என்ன எதை எதை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் ஒர்க் கிடைக்கும் இந்த எல்லா ரெட்டாங்கோட ஏரியாவும் ஆட் பண்ணிட்டா நமக்கு டோட்டல் ஒர்க் கிடைச்சிடும் எல்லா ரெட்டாங்கோட ஏரியாவையும் சரியா எல்லாமே ஸ்மால் ஒர்க் ஸ்மால் ஒர்க் ஒர்க் ஸ்மால் ஒர்க்கு அதாவது நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருந்து பிஸ்டன் வந்து இங்க மூவ் ஆகும்போது டெல் எக்ஸுக்கு நம்ம என்ன பண்றோம்னா நம்ம என்ன கனிமோ இந்த ஸ்மால் வந்து ஒர்க் கனிபிக்கிறோம் இந்த ஒர்க் வந்து நம்ம டபிள்யூ ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அடுத்த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கிறோம் அந்த ஒர்க் தான் இந்த ஏரியாவுக்கு ஈக்குவல்னு சொல்ல வரேன் புரிஞ்சுதா புரிஞ்சுதா ஓகே இப்போ இந்த டோட்டல் இதை நம்ம என்ன பண்றோம் சம்மேஷன் பண்றோம் அதாவது எதை சம்மேஷன் பண்றோம் ப்ரெஷரையும் டெல்வியும் சம்மேஷன் பண்றோம் எங்க இருந்து எங்க ஐ ஒன் டு என் வரைக்கும் சார் பதினொன்னு போட்டிருக்கீங்க பதினொன்னு போட்டுக்கோங்க சப்போஸ் இது நம்மளா வரைஞ்சது தானே என் வரைக்கும் போட்டுங்க என் வரைக்கும் ஓகேவா இதுதான் நமக்கு டோட்டல் ஒர்க் இதுதான் நமக்கு என்னது டோட்டல் ஒர்க் இந்த மாதிரி நடத்துறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு இதே மாதிரிதான் இதே மாதிரி எல்லாத்துக்கும் நடத்த முடியாது நான் ஃபர்ஸ்ட் இதை தெளிவாக நடத்திடுறோம் அதை நீங்க எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி லிங்க் பண்ணிக்கோங்க கிளியரா புரிஞ்சுதா ஓகே சார் என்ன பண்ணியிருக்காருன்னா இதுக்கு பிரச்சனை இல்லை இது வந்து கான்ஷியன் ப்ரெஷர் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே ப்ரெஷர் வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா வேரி ஆகிட்டே இருக்குது அது மாதிரி இந்த இந்த மாதிரி இதோட ஏரியா கண்டுபிடிச்சாலும் ஒர்க் கிடச்சிரும் ஆனால் அது வந்து ஒரு இடகுகள் ஷேப்பாக இருக்குது நம்ம இண்டகல் கால்குலேஷில் படிச்ச மாதிரி இது ஸ்மால் ஸ்மால் ரெக்டாங்கலாக டிவைட் பண்ணிடுறாங்க இந்த ஸ்மால் ரெக்டாங்களோட ஏரியா தான் ஸ்மால் ஒர்க் அப்போ எல்லா ஸ்மால் ஒர்க்கையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு டோட்டல் ஒர்க் அடிச்சிடும் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது இது அக்யூரட்டாக கிடையாது ஏன் அக்யூரேட்டாக கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எதை மிஸ் பண்ணோம் பாருங்க இதை இந்த இந்த பாருங்க இந்த ஒர்க்கு நம்ம மிஸ் பண்ணோமா அந்த ஸ்மால் அந்த ஒரு இதை அதாவது பி ஒன் பி ஒன் டேஷ் ஓகேவா ப்ரெஷர் வேரி ஆணிச்சுலப்பா அந்த ப்ரெஷர் வேரி ஆணிச்சு இல்லை அதை நம்ம எடுக்கவே இல்லை அதாவது இதை மிஸ் பண்ணிட்டோம் இந்த இந்த ஏரியாவை கொஞ்சம் ஏரியாவை மிஸ் பண்ணிட்டோம் தெரிஞ்சுதா இந்த ஏரியாவை மிஸ் பண்ணணும் தெரியுதா இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க நான் வரையிடம் பாருங்க எந்த ஏரியாவை மிஸ் பண்ணணும் இப்போ கரெக்டாக தெரியும் பாருங்களேன் அப்போ இந்த அக்யூரேட்டாக வரதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நல்லா கவனிங்க அக்யூரேட்டாக சாரிப்பா அக்யூரேட்டா வரதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க பாருங்க எதை மிஸ் பண்ணோம்னு தெரிஞ்சுதா இங்க பாருங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் ஓகேவா நம்ம இந்த இந்த ஏரியா இதோட ஏரியா ஆட் பண்ணோம் இதோட ஏரியா மட்டும் தான் ஆட் பண்ணுவோம் நமக்கு என்ன தேவை இது கீழே உள்ள எல்லா ஏரியாவும் வேணுமே அப்போ இதெல்லாம் மிஸ் ஆயிருக்கே இதெல்லாம் மிஸ் ஆயிருக்கே ஆ இதெல்லாம் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ எப்படி அக்யூரேட்டாக கொண்டு வரணும் அதுதான் இண்ட சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி அக்யூரேட்டாக வரணும் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் வித்து எடுத்தீங்கன்னா டெல்வி அந்த டெல்வியோட வித்தை குறைங்க ஆமாம் இப்போ டெல்வியோட வித்து இப்படி இருக்குன்னு வச்சிங்களாப்பா இப்படி இருக்குது அப்போ இவ்வளோ இது மிஸ் ஆயிருக்குமா உரமுச்சாருங்க ஒரே விஷயம் உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே புரிஞ்சிடும் ஓகேப்பா டெல்வியோட வித்தை குறைங்கப்பா டெல்வியோட வித்தை குறைங்க இப்படி இருக்கா இவ்வளோ இவ்வளோ டெல்வி வித்து எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க இனிஷியலாக இவ்வளோ எடுத்துருக்கோம் இவ்வளோ எடுத்துருக்கோம் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது வந்து உங்களுக்கு என்னாச்சுன்னா மிஸ் ஆயிடுச்சு அப்போ டெல்வியோட வித்து குறைங்க வித்தை குறைச்சிங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு இன்னும் எரர் இன்னும் எரர் வந்து குறையுமா இங்கே பாருங்க

ரெட்டாங்க சென்னை என்னைக்கு அது ஆமா ஃபர்ஸ்ட் வந்து பதினோரு ரெக்டாங்குள் டெல்யே குறைச்சிங்கன்னா அடுத்து இருபத்தி ரெண்டு ரெக்டாங்குள் இன்னும் கொஞ்சம் டெல்வியை குறைக்கிறீங்கன்னா அது அது மாதிரி ரெட்டாங்கு என்னைக்கு அதிகமாகிட்டே போகும் இன் ஓகேவா ரெட்டாங்கஸ் என்னைக்கு அதிகம் அதிகமாக ஏரியா அதிகமாகிட்டே போகும் இந்த சம்மேஷனும் அதிகமாகிட்டே போகும் அந்த சம்மேஷன் தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் இன்டகிரேஷன் சொல்லியிருப்போம் சரியா நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெல்வியை குறைக்க குறைக்க இந்த டெல்வியை வந்து நீங்கள் வந்து டிகிரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண ஸோ சம்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவ்வளோ சம்மேஷன் இருக்கும் நீங்கள் குறைக்க குறைக்க சம்மேஷன் வந்து பெருசாயிட்டே போகும் பெருசாகிட்டே போகும் அப்போ கடைசியாக இதான் வந்து என்ன நிற்கினா இன்டகிரேஷன்கிட்ட போய் நிற்கும் ஓகேவா அப்போ நம்ம டெல்வியை வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் டென் டு ஜீரோ போடும்போது டெல்வி லிமிட் டென் டு ஜீரோ போ நம்ம அந்த சம்மேஷன் இருக்குல்ல அந்த சம்மேஷன் பிகம்ஸ் இன்டகிரேஷன்

ஏன் வந்து டெல்வி லிமிட் டென் டூ ஜீரோ போறோன்னு தெரிஞ்சுதான் ஓகே அப்ப இந்த ஒர்க் என்ன நமக்கு கண்டுபிடிச்சோம் இந்த ஒர்க் வந்து அக்யூரேட் கிடையாது இந்த சம்மேஷன் ஆஃப் ஐ ஒன் டூ என் வந்து பாத்தீங்கன்னா பிஐ டெல்வி வந்து அக்யூரேட் கிடையாது அப்ப இந்த டெல்வி என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கேஸ் நெக்ஸ்ட் கேஸ்ல அக்யூரேட் ஆகிறதுக்காக நமக்கு அக்யூ ஒர்க் வேணும் அப்படின்னா இந்த டெல்வி லிமிட் லிமிட் சாரிப்பா ஒரே நிமிஷம் இருங்க டெல்வி லிமிட் ஓகே டெல்வி லிமிட் டென் டு ஜீரோ போகும்போது இந்த சம்மேஷன் சம்மேஷன் ஆஃப் பிஐ டெல்வி ஐ ஈக்குவல் டு ஒன் ஈக்குவல் டு எண் போடும்போது உங்களுக்கு என்னவாயிருண்ணா இட் பிகம்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் இந்த டெல்வி இந்த பி வந்து டெல்வி வந்து பிவி ஆயிரும் எங்கேருந்து எங்களை மீட் பண்ணுறோம் பி ஒன்லேருந்து பி டூ வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் இன்டெக்ரேட் பண்ணுறோம் இது தான் நமக்கு டோட்டல் ஒர்க்கு இதுதான் நமக்கு டோட்டல் ஒர்க்கு அவ்வளோதான்ப்பா இதுதான் நமக்கு டோட்டல் ஒர்க்கு ஓகே கிளியர் எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சால் போதும் அப்போது உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து வேரியபிளா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் எதை எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும் ஒர்க்குக்கு எங்கே தெர்மோடிமிக்ஸில் எந்த லிமிட்லேருந்து எந்த லிமிட்டு வால்யூம் இனிஷியல்ல இருந்து வால்யூம் ஃபைனல் வரைக்கும் நம்ம இன்டர்வியூ பண்ணணும் இல்ல இல்லை அப்போ எதுனாலும் சரி இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷனப்பும் சரி கம்ப்ரெஷனும் சரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் கிளியர் ஓகே அவ்வளோதான்ப்பா அப்போ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டென்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து நீங்கள் ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க இப் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் இப் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்டாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்டாக இருக்குன்னா கான்ஸ்டண்டாக இன்டெகிரேஷன் மட்டும் வெளில எடுத்துருவோமா தெரியுமா கான்ஸ்டன்ட் இன்டெகிரேஷன் வெளில எடுத்துருவோம் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா அப்போ இன்டெகிரேட் பண்ணிட்டு போவா இன்டெகிரேஷன் ஆஃப் டூ டி எக்ஸ் இன்டெகிரேஷன் அப்போ கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துருப்போமா ஆ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ண போறோம்னா ஒர்க் ஈக்குவல் டு ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் அப்போ வெளில எடுத்துடுங்க அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் டிவி வி இனிஷியல் டு வி ஃபைனலு

சேமா இருக்கு அப்படின்னா வால்யூம் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ வந்துடும்ல ஒர்க் வந்து ஜீரோ ஒரு சிஸ்டத்துல இது வந்து ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் கரெக்டா இந்த க்ளோஸ்டு சிஸ்டம்ல நம்ம என்ன பண்ண முடியும்னா வால்யூமை கான்ஸ்டண்டா வச்சு எப்படி ஒர்க் செய்வீங்க இந்த பிஸ்டன் போனால் தான் நமக்கு ஒர்க்கு ஓகேவா பிஸ்டன் மேலே நமக்கு ஒர்க்கு பிஸ்டன் அங்கேயே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்னது ஒர்க்கு இருக்காதுன்னு அர்த்தம் ஓகேவா வால்யூமே சேஞ்ச் ஆகலைன்னா ஒர்க் வந்து ஜீரோ ஒரு க்ளோசரி சிஸ்டத்தில் ஒரு க்ளோசரி சிஸ்டத்தில் நம்ம வால்யூமை கான்ஸ்டன்ட்டாக வச்சு ஒர்க்கு செய்யவே முடியாது வால்யூமை கான்ஸன் ஒரு குளோசரி சிஸ்டம் ஓப்பன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு அது காலேஜில் படிப்பீங்க க்ளோசரி சிஸ்டம்க்கு க்ளோசரி சிஸ்டம்க்கு வால்யூமை கான்ஸ்டன்டாக வச்சு உங்களால் ஒர்க்கே செய்ய முடியாது இங்கே ஒர்க்குங்கிறதே இந்த பிஷன் மேலே மூவ் ஆகும்போது நம்ம ஒர்க் நம்ம பார்க்குறோம் இந்த அப்போ இல்லை கம்ப்ரஷன் அப்போ கூட ஓகேவா அவ்வளோதான்ப்பா திஸ் இஸ் ஒர்க் டன் ஃபார்முலாப்பா அவ்வளோதான் இந்த ஒர்க் டன் வந்து பார்த்துக்கோங்க இதை நான் இன்டக்ரேஷனையும் சொன்னேன் திரும்பங்க ஒரு தடவை சொல்லிட்டேன் இருந்தாலும் பார்த்துக்கிறேங்க கிளியரா புரிஞ்சுதா ஏன் டெல்வி லிமிட் டென் டூ ஜீரோ கொண்டு போறோம்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன் வந்து டெல்வி வந்து லிமிட் டென் டூ ஜீரோ கொண்டு போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாருங்க இதெல்லாம் மிஸ் ஆனிச் பண்ணீங்களா இதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம இந்த ரெக்டாங்களோட வித்த குறைச்சிட்டே போகிறமோ அவ்வளோ எவ்வளவு நமக்கு ஆன்சர் அக்யூரேட்டா வரும் நமக்கு ஒர்க் வந்து அக்யூரேட்டா வேணும் ஓகேவா அதுக்காக இந்த டெல்வி லிமிட் டென் டூ ஜீரோ போறோம் எவ்வளவு எவ்வளவு குறைக்கிறோமோ அந்த சமேஷன் பெருசாயிரும் அதுதான் இன்டகிரேஷன் எங்க இருந்து எங்க இன்டெகிரேட் பண்றோம் எங்க இருந்து எங்க இருந்து சோ எங்க இருந்து பி ஒன்ல இருந்து பி டூ வரைக்கும் கிளியர் ஸோ ஸோ திஸ் திஸ் இஸ் இஸ் அ அ அவ்வளோதாப்பா இந்த ரிசல்ட்டுக்கு தான் வெயிட்டிங் இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி ஓகே அப்போ அப்போ நோட் 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 நம்ம என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க ஃபார் ஒர்க்கோட ஹீட்டுக்கு எப்படி எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஆஃப் ஹீட் பார்த்தோம்ல ஒர்க்குக்கு ஒர்க்குக்கு ஃபார்முலா அப்படின்னு மெக்கானிக் பி டிவி ஃப்ரம் இனிஷியல் வால்யூம் டு

யூ கேன் அப்ளை திஸ் ஃபார்ம்ல எனி எனிதிங் திங் யூ அப்ளை இது ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வேரியபிள் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் கிளியரா இந்த ரிசல்ட் தான் இந்த ரிசல்ட் நான் நோட் பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்து நம்ம சைன் கன்வென்ஷன் பார்க்கலாம் யூனிட் என்ன ஒர்க் டவுன் யூனிட் ஒர்க் வந்து எனர்ஜி தான் ஒர்க் செய்ய முடியும் ஒர்க்கோட யூனிட் எனர்ஜி ரெண்டு சேம் ஜூல் ஆர் நியூட்டன் மீட்டர் ஜூல் ஆர் ஜூல் ஆர் நியூட்டன் மீட்டர் தான் ஒர்க் இன்னொரு இன்னொரு இது நோட் பண்ண வேண்டியதுன்னா ஏரியா அண்டர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் ஏரியா அண்டர் த ஏரியா அண்டர் த ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம் கிராஃப் ஏரியா அண்டர் த ப்ரெஷர் வெர்சஸ் வால்யூம் கிராஃப் இஸ் கால்டு ஒர்க் டன் ஒர்க் டன் ஏன் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க்னு சொல்றாங்க ஏன்னா பிஸ்டன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது ஓகே இந்த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ ஒர்க் எப்படி வேணா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெரிவேஷன் போடலாம் நான் இன்டர்வியூ கால் கோர்ஸ் வச்சு அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் ஏன்னா இன்டர்வியூ கால் இதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அதனால உங்களுக்கு ஈஸியா புரியணும் ஓகே கிளியரா எனி டவுட் இருக்காதுல ஓகே கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு வேரியபிள் ப்ரெஷருக்கு எல்லாம் பார்த்தாச்சு இப்போ சைன் கன்வென்ஷன் பார்க்கலாமா நோட் பண்ணிட்டீங்களா நோட் பண்ணிட்டீங்களா இப்போ கவனிங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சைன் கன்வென்ஷன் நல்லா கவனிங்க சைன் கன்வென்ஷன் நம்ம ப்ராப்ளம் போடும்போது இந்த சைன் கன்வென்ஷனா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க இதுல என்னன்னா பிசிக்ஸுக்கு ஒரு சைன் கன்வென்ஷன் வரும் கெமிஸ்ட்ரிக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும் நீங்க ஏதாவது ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஒன்னு பிசிக்ஸுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஏன்னா ஒன்னு ஞாபகம் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி என்ன சார் சைன் கன்வென்ஷன் நான் சொல்றேன் நல்லா கவனிங்க சைன் கன்வென்ஷன் இப்போ அது ரொம்ப ஈஸி தான் அந்த சைன் கண்ட்மோஷன் பிசிக்ஸ்ல படிக்கிறது என்ன கேட்டால் ரொம்ப ஈஸி தான் அப்போ கெமிஸ்ட்ரி கஷ்டமா இல்லை நான் சொல்றேன் இப்போ கேஸ் வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க கேஸ் என்ன ஆகுது எக்ஸ்பேன்ஷன் நடக்குது அப்போ எக்ஸ்பேன்ஷன் அப்போ உங்களுக்கு வால்யூம் அதிகமாகும் அடுத்து இதை போற பார்த்துன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ இங்க வந்து கம்ப்ரெஷன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் கம்ப்ரெஷன் இந்த ஏற மார்க் எதை சொல்லுது எக்ஸ்பான்ஷன் சொல்லுது ஏன் எக்ஸ்பேன்ஷன் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா வி ஒன் வி டூ இருக்கு கிரேட்டர் தன் வி ஒன் அப்போ என்னன்னா இந்த கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு ஓகேவா கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு திஸ் இஸ் எக்ஸ்பேன்ஷன் திஸ் இஸ் த எக்ஸ்பேன்ஷன் திஸ் இஸ் த எக்ஸ்பேன்ஷன் ஓகேவா எக்ஸ்பேன்ஷன் ஸோ இப்போ எக்ஸ்பேன்ஷன் அப்போ என்ன நடந்திருக்கும் உங்க கேஸ் வந்து பிஸ்டனை மேலே தூக்கிருக்கும் கரெக்டா கேஸ் வந்து பிஸ்டனை மேலே தூக்கிருக்கும் அப்போ கேஸ் தான் பிஸ்டனை மேலே தூக்கிருக்கா ஒர்க் டன் பை த கேஸ் ஒர்க் டன் பை த கேஸ் தான் சிஸ்டம் அப்போ ஒர்க் டன் பை த சிஸ்டம் சொல்லலாம் இந்த எக்ஸ்பேன்ஷன் அப்போ நமக்கு கேஸ் தான் பிஸ்டனை தள்ளிருக்கும் அப்போ நம்ம அதை என்ன சொல்லலாம் அந்த ஒர்க் என்ன சொல்லலாம்னா ஒர்க் டன் ஒர்க்டன் பை த கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த கேஸ் தான் பிஸ்டன் தள்ளி இருக்கும் தள்ளி இருக்கும் இந்த கேஸ் தான் நம்ம சிஸ்டம் சொல்லணும் ஆர் ஒர்க்டன் ஒர்க்டன் பை த சிஸ்டம் ஒர்க்டன் பை த சிஸ்டம் ஒர்க்டன் பை த சிஸ்டம் சொல்லுங்க ஸோ அப்போ அந்த எக்ஸ்பேன்ஷன் அப்போ வால்யூம் அதிகமாக இருக்கா ஃபைனல் வால்யூம் அதிகமாக இருக்கா ஃபைனல் வால்யூம் அதிகமாக இருந்தால் பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்போ இதானப்பா டெல்வி டெல்வி விஎஃப் மைனஸ் விஐஏ ஃபைனல் அதிகமாக இருந்தால் ஒர்க் எப்படி இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் ஃபைனல் வந்து கம்மியாக இருந்தால் இனிஷியலோட கம்மியாக இருந்தா ஆன்சர் நெகட்டிவ்ல வரும் அப்போது ஒர்க் வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்போ கவனிங்க எக்ஸ்பேன்ஷன் அப்போ ஃபைனல் வால்யூம் வந்து அதிகம் இனிஷியல் வால்யூமோட ஃபைனல் வால்யூ வந்து அதிகம் அப்போது இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒர்க் வந்து எப்படி கிடைக்கும் பாசிட்டிவாக இருக்கும் வந்து பாசிட்டிவ் ஸோ டூரிங் வால்யூம் ஃபைனல் வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால இனிஷியல் வால்யூமோட நமக்கு இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் யூ டேக்ஸ் திஸ் இஸ் அ பாசிட்டிவ் அப்படியே எங்கே ஆப்போசிட்னா கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த நெகட்டிவ்னு எடுத்திருப்பாங்க சரிங்களா ஓகேவா அப்படியே அதான் ஃபஸ்ட்டே படிக்கும்போது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கெமிஸ்ட்ரிக்கு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஃபிசிக்ஸ்க்கு இந்த வே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படியே ஃபிக்ஸ் பண்ணாங்க சரிங்களா ஓகே திஸ் இஸ் ஒர்க்டன் பை த கேஸ் அரு ஒன் பை த சிஸ்டம் வந்து யூ டேக் டே சிஸ்டம் வந்து பாசிட்டிவ் நம்ம படித்தோம்ல ஹீட் சப்ளை டு த சிஸ்டம் வந்து பாசிட்டிவ் சிமிலர்லி ஒர்டன் பை த சிஸ்டம் வந்து பாசிட்டிவ் அடுத்து கம்ப்ரஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்க கம்ப்ரஷன் பண்ணும்போது எப்படிப்பா கம்ப்ரஸ் பண்ணுவீங்க இங்க பாருங்க கம்ப்ரஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த பிஸ்டன் கீழே வரணும்னா என்ன பண்ணலாம் மேலே வெயிட் வச்சுக்கிட்டே வாங்கலாம் அப்ப என்ன பண்ணுவோம் வெயிட் வச்சுட்டு வருவா அந்த கேஸ் வந்து கம்ப்ரஸ் ஆயிட்டே இருக்கும் நம்ம தான் என்ன பண்றோம் ஒர்க் செய்யற மாதிரி நம்ம தான் ஒர்க் செய்யற மாதிரி அந்த கேஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டே இருக்கும் அந்த அப்போ அந்த ஒர்க் வந்து யார் மேல நடக்குது அந்த கேஸ் மேல கம்ப்ரஸ் ஆயிட்டே இருக்கு அப்போ அது ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் சொல்லலாம் அது ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் சோ அந்த கம்ப்ரஷன் என்ன சொல்லலாம் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் இது வந்து கம்ப்ரஷன் 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 அப்போ வால்யூம் எப்படி இருக்கும் இது இதுதான் உங்களுக்கு இனிஷியல் இது ஃபைனல் இங்க இது இனிஷியல் இது ஃபைனல் ஓகேவா இனிஷியல் ஃபைனல் இப்போ கம்ப்ரெஷன் அப்போ பார்த்தீங்கன்னா இது இனிஷியல் வால்யூமு இது ஃபைனல் ஸோ ஃபைனல் வால்யூம் பாருங்க பாருங்க கிராஃப்ல பாருங்க இது கம்மியான வேல்யூவில் ஃபைனல் வால்யூம் லெஸ்ஸாக இருக்கு இனிஷியல் வால்யூமோட அப்ப டெல்வி வந்து உங்களுக்கு என்ன வரும்னா நெகட்டிவ் வரும் டெல்வி வந்து நெகட்டிவ் வரும் இங்க டெல்வி வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வரும் டெல்வி வந்து பாசிட்டிவ் வரும் ஒர்க் பாசிட்டிவ் இங்க டெல்வி வந்து நெகட்டிவ் தட் ஃபோர் வந்து ஒர்க் டன் இது எப்படி சொல்லலாம் ஒர்க் ஆன் த கேஸ் ஒர்க் ஆன் த சிஸ்டம் சொல்லலாம் ஒர்க் ஆன் த சிஸ்டம் யூ டேக் இட் அஸ் நெகட்டிவ் ஒர்க் ஆன் த சிஸ்டம் வந்து நெகட்டிவ் பிகாஸ் அந்த டெல்வி வந்து நெகட்டிவ் ஸோ ஒர்க் ஆன் த சிஸ்டம் வந்து நெகட்டிவ் கிளியர் கிளியர் ஓகேவா அப்போ நோட் பண்ணிங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் டன் ஆ ஒர்க் டன் பை த கேஸ் பை த சிஸ்டம் ஒர்க் பை த சிஸ்டம் வந்து பாசிட்டிவ் ஓகே ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் வந்து நெகட்டிவ் ஒர்க் ஆன் தி சிஸ்டம் வந்து நெகட்டிவ் ஓகே ஷார்ட் அதிர்தே ஆன் தி சிஸ்டம் வந்து நெகட்டிவ் ஓகேவா சோ இது எப்போ பாத்தீங்கனா எக்ஸ்பான்ஷன் அப்ப இது கம்ப்ரஷன் அப்ப வச்சு நம்ம கூட சொல்லிடலாம் அத கூட வச்சு சொல்லிடலாம் clear புரிஞ்சுதா any doubt okay அடுத்து பார்க்கலாமா அடுத்து பார்க்கலாமா நல்லா கவனிங்க அடுத்து பார்க்கலாம் கவனிங்க இத வச்சு நம்ம ஏரியான்றது ஏரியான்றது பிவி டயகிராம் பார்த்தோம்ல அத வச்சு சம்மு இருக்கு அதையும் பார்க்கலாம் கவனிங்க நோட் பண்ணுங்க

ஸோ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஏல இருக்கு ஸ்டேட் ஏல இருக்கும்போது ப்ரெஷர் அஞ்சு பார் ப்ரெஷரோட யூனிட் கொடுத்துருக்காங்க பார் வால்யூம் வால்யூம் வந்து எந்த யூனிட்ல இருக்குன்னா மீட்டர் கியூப்ல இருக்கு ஓகேவா ஸோ ஸ்டேட் ஏல ஃபைவ் பார் ப்ரெஷர் டூ மீட்டர் கியூப்ல இருக்கு இங்க இருந்து டென் பார் ஃபோர் மீட்டர் கியூபுக்கு ஸோ வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது அலாங் திஸ் பார்த்து ஸோ வாட் இஸ் த ஒர்கன் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஒரு ப்ராசஸ் கொடுத்துட்டு இது ஒரு ப்ராசஸ் ஏன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் தான் ப்ராசஸ் ஸோ இந்த ப்ராசஸ் பிவி கிராஃப் இருக்கு அப்படின்னா நம்ம ஒர்க்டன் கண்டுபிடிச்சலாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு டன் ஏரியா அண்டர் த ஏரியா அண்டர் த இந்த ப்ராசஸுக்கு கீழே உள்ள ஏரியா ஓகேவா இந்த இந்த கிராஃபுக்கு கீழே உள்ள ஏரியா ஏரியா அண்டர் த கிராஃப் நமக்கு என்னது ஒக்டன் எப்படிப்பா எப்படிப்பா இந்த ஏரியா கண்டுபிடிப்பீங்க இது ரொம்ப சிம்பிள் தான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்க நான் சொல்றேன் பாருங்க ஏரியா அண்டர் தி பிவி டைக்ராப் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பாருங்க இது எப்படி பிடிக்கலாம் இது ஒரு ட்ரைங்கிள் ரெக்டாங்குலா பிடிக்கலாமா ஒக்டன் என்னப்பா ஒர்கன் தானே கேட்குறாங்க டன் என்னது ஏரியா அண்டர் த பிவி வந்து என்னது நமக்கு ஏரியா அண்டர் த ப்ரெஷர் வால்யூம் கிராஃபு

ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும் ஒர்க்கு கிடச்சிரும் ஓகேவா ஏரியா அண்டர் த கிராஃப் ஓகே இந்த ஏரியாவையும் இந்த ஏரியாவையும் ஆட் பண்ணணும் எந்த ஏரியா எந்த ஏரியாவும் தெரியுதா இங்கே பாருங்க ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் ஏரியா இந்த ட்ரையாங்கிள் ஏரியாவை ஆட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏரியா அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கல் ஏரியாவை ஆட் பண்ணுங்க ஓகேவா நமக்கு டோட்டல் ஒர்க் கிடைச்சிரும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஸோ பிவி டயக்ராம் கொடுத்துட்டு ஒர்க் கேட்டாங்கன்னா அந்த கிராஃபுக்கு கீழே உள்ள ஏரியா தான் ஒர்க்கு சரிங்களா இந்த ஒர்க்கு சீக்கோட்டு என்னது ஆஃப் பிஹெச் ஏன்னா ட்ரையாங்கிளோட ட்ரையாங்கிளோட ஏரியா ஆஃப் பிஹெச் பிளஸ் ரெக்டாங்கல் ரெக்டாங்கல் வந்து பாத்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரத் ஓகேவா ஓகே சார் நான் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு வாட் இஸ் அ பிரத் எப்படிப்பா பிரத் எவ்வளவு பார்க்க முடியுமா இதோட பிரத் இந்த பிரத்தும் இந்த பிரத்தும் நமக்கு சேம் தானே எப்படி எழுப்பிங்க ஃபைனல் மைனஸ் இன்சியல் புரிஞ்சுதாப்பா டூ டூ ஃபோர் தானே அப்போ எவ்வளோ மீட்டர் எவ்வளோ எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் ஆயிருக்கு டூ சேஞ்ச் ஆயிருக்கு ஓகேவா ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த பிரத்த ஃபைனல் மைனஸ் இன்சியல் இப்போ ஃபோர் மைனஸ் டூ எவ்வளோ டூ இப்போ பிரத் வந்து டூ ஓகேவா பிரத் வந்து டூ ஹைட் வந்து எவ்வளோ ட்ரையாங்கோட ஹைட்டு ட்ரையாங்கோட ஹைட்டு சரியா ட்ரையாங்கிளோட ஹைட்டு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் எவ்வளோ இதோட ஹைட் எவ்வளோ மைனஸ் பண்ணுங்க ஃபைனல் மைனஸ் இன்ஷியல் ஃபைவ் அப்போ ஃபைவ் பார் அதை பார்ப்பா நமக்கு ஃபைவ் பார் ஓகேங்களா ஓகே ஸோ இந்த பார் பாரை வந்து நமக்கு நியூட்டன் பர் மீட்டர் நோட் பண்ணிக்கோங்க பார் வந்து ஒரு பார் வந்து எவ்வளோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னா ஒன் பார் டென் பவர் ஃபைவ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நோட் பண்ணிக்கோங்கப்பா ஒன் பார் வந்து பார்த்தீங்கன்னா டென் பவர் ஃபைவ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஏன் வால்யூம் வந்து எஸ்ஐ யூனிட்ல இருக்கா அப்போ பிரெஷரோட எஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஸோ அதனால பாரை வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ண டென் பவர் ஃபைவ் ஆல மல்டிப்ளை பண்ணணும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி ஸோ வால்யூம் வந்து வால்யூம் வந்து டூ மீட்டர் க்யூபு அதாவது வால்யூம் டூ மீட்டர் கியூப்னா இந்த பிரெத் வந்து டூ மீட்டர் கியூப் இந்த ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா டென் மைனஸ் ஃபைவ் பார் அப்போ பார்த்தீங்கன்னா பாரை வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் மாற்ற டென் பவர் ஃபைவ் ஆல்டிப்ளை பண்ணணும் பிளஸ் லென்த் இன்டூ பிரெத் ஸோ இந்த இதான் ரெக்டாங்கி இதோட இதோட லென்த்து அதே தான் என்னது உங்களுக்கு ஃபோர் மைனஸ் டூ டூ மீட்டர் க்யூபு இன் டூ பிரெத் எவ்வளோ நமக்கு இது எவ்வளோப்பா நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஜீரோ இது ஃபைவ் இப்போ இது ஜீரோ தானே ஸோ ஃபைனல் மைனஸ் இன்சு ஃபைவ் மைனஸ் ஜீரோ ஃபைவ் அப்போ ஃபைவ் இன்டூ டென் பவர் ஃபைவ் ஃபைவ் இன்டூ டென் பவர் ஃபைவ் ஸோ எவ்வளோன் வரும் ஸோ இந்த டூ டூ கேன்சல் பண்ணிடலாமா ஓகே ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ கேன்சல் பண்ணிவிட்டோம்னா ஃபைவ் இன்டூ டென் பவர் ஃபைவ் வந்து பேலன்ஸ் இருக்கும் ஓகேவா இது நியூ டென் பர் மீட்டர் ஸ்கொயரா

என்ன பண்ணலாம் இது 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 இதே ஆட் பண்ணணுமா எதை காமனாக எடுத்துடலாம் டென் பவர் ஃபைவ் காமனாக எடுத்துங்க ஸோ பேலன்ஸிங் வந்து ஃபைவ் இருக்கும் பிளஸ் இங்கே டென் இருக்கும் ஸோ அப்போ ஆன்சர் பண்ண நமக்கு ஃபிஃப்டீன் இன்டூ டென் பவர் ஃபைவ் கரெக்டாக ஃபிஃப்டீன் இன்டூ டென் பவர் ஃபைவ் ஜூலு திஸ் இஸ் த ஒர்க் டென் ஸோ அப்போ இந்த கேஸ் வந்து ஏலருந்து பிக்கு போகும்போது ஏல பிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்டூ டென் பவர் ஃபைவ் ஜூலு ஓகே கிளியர் நோட் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணிக்க நோட் பண்ணிக்கோங்க பார எப்படி மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்துறதுன்னு பாத்துக்கங்க கரெக்டா போட்டுக்கோங்க ஆஃப் பிஹெச் இது ட்ரையாங்குளோட ஏரியா பிஹெச் அடுத்த ரெக்டாங்குளோட ஏரியா லென்த் இன்டூ பிரத் அவ்வளவுதான் யூனிட் கன்வர்ஷன் போட்டு கரெக்டா போட்டுக்கலாம் ஈஸியா ஈஸியா இருக்கா ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகலாமா ஓகே நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் கவர்னிங்க நெக்ஸ்ட் ஆ அடுத்து பாருங்க பேபி டயக்ராம்லிக் ப்ராசஸ் அதாவது நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு ப்ரா ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு இது வந்து ஒரு ப்ராசஸ் அதுக்கு கீழே நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஒர்க்கு ஓகே பிரச்சனை இல்லை சப்போஸ் சைக்கிளிக் ப்ராசஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சைக்கிளிக் ப்ராசஸ்ஸு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோங்களோ சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னா என்னப்பா ஸோ சைக்கிளிக் ப்ராசஸ்லாம் சொல்லிருக்கீங்க சார் இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமா இருந்துச்சுன்னா அதுதான் நமக்கு என்னது சைக்கிளிக் ப்ராசஸ் இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு என்னது சைக்கிளிக் ப்ராசஸ் ஒரு கொஷின் கேட்டதால மினிமம் எத்தனை ப்ராசஸ் வந்து தேவை ஃபார் சைக்கிளுக்குன்னா மினிமம் டூ ப்ராசஸ் ஓகேவா ஏன்னால் இனிஷியலிருந்து ஃபைனலுக்கு போகணும் திரும்ப ஃபைனல்ல இருந்து இனிஷியல் போகிறோம்னால அப்போதான் ஃபைனலும் இனிஷியலாக சேமா இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸு நல்லா கவனிச்சிங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சொல்லுங்கள் இந்த கொஷின்னு நல்லா கவனிச்சிங்க இது வந்து ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் ஏன் இந்த சைக்ளிக் ப்ராசஸ் சொல்றோம் இப்ப இதுதான் இனிஷியல் இதுதான் நமக்கு என்னது இனிஷியல் ஸ்டேட் பாயிண்ட் வந்து ஸ்டேட் சொல்லுவோன்னு ஏன்னா அந்த ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் சொல்லுவோம் கண்டிஷன் ப்ரெஷரையும் வால்யூமையும் மெஷர் பண்ணி சொல்லுவோம் ஓகேவா ஓகே இதே இனிஷியல் ஸ்டேட் இனிஷியல் ஸ்டேட்ல ப்ரெஷர் வால்யூம் எவ்வளவு பி ஒன் பி ஒன் ஓகே இப்ப இந்த கேஸ் வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் சொன்னேன் ஒன்னைக்கு ஹீட் அப்சார்வ் பண்ணிட்டு போகலாம் இல்லைன்னா அது இல்லைன்னா என்ன ஆகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிஸ்டன் மேலே உள்ள வெயிட் எடுத்துருக்கலாம் ஓகேவா சரி இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு இது இனிஷியல் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு சோ இந்த ஸ்டேட்ல ப்ரஷர் எவ்வளோ அப்படின்னா பி டூ வாலியூம் வந்து வி டூ ஓகேவா இது என்ன ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போனால் என்னது ப்ராசஸ் இது என்ன ப்ராசஸ்ன்னு நினைக்கிறீங்க சார் இங்க இருந்து இங்க போகுதா பிரஷர் என்ன ஆகிட்டே இருக்கு ப்ரெஷர் வந்து டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நல்லா கவனிங்க ப்ரெஷர் வந்து டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்ப கண்டிப்பா என்ன ப்ராசஸ் இருக்கும் திஸ் இஸ் எக்ஸ்பேன்ஷன் என்னது எக்ஸ்பேன்ஷன் ஏன்னா டூரிங் எக்ஸ்பேன்ஷன் தான் உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ப்ரெஷர் வந்து டிகிரீஸ் ஆகும் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகே ஓகே அடுத்து என்ன பண்ணுது மறுபடியும் கேஸ் மறுபடியும் அந்த கேஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹீட் ஹீட்டையோ ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டோ இல்லை அப்சார்வ் பண்ணிட்டோ என்ன இருந்ததுன்னா திரும்பவும் பழைய ஸ்டேட்டுக்கு வந்துடுது திரும்பவும் பழைய ஸ்டேட்டுக்கு வந்தது அப்போ இதுதான் இனிஷியல் ஷேட்டு இதுதான் ஃபைனல் ஸ்டேட்டும் இனிஷியல் ஸ்டேட்டும் தான் இதுதான் ஃபைனல் ஸ்டேட்டும் தான் அப்ப இது வந்து என்னன்னா உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமா இருக்கா அப்ப இது வந்து என்னதுன்னா சைக்கிளிக் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் பா சைக்கிளிக் ப்ராசஸ் ஓகே சரி சைக்கிளிக் ப்ராசஸ்ல ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸ்பென்ஷனு இந்த ப்ராசஸ் என்னது எக்ஸ்பென்ஷனா கம்ப்ரெஷனா சார் இதுல பாத்தீங்கன்னா ப்ரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சார் வால்யூம் வந்து கம்மியாகும் சார் அப்ப இது வந்து கம்ப்ரெஷன் சார் ஆ இது வந்து கம்ப்ரெஷன்

இப்ப பிவி டயக்ராம்ல அவங்க கொடுத்துருக்கிறது ப்ராசஸ் கிடையாது அவங்க கொடுத்துருக்கிறது சைக்கிள் அவங்க கொடுத்துருக்கிறது சைக்கிள் ஓகே ஏன் இனிஷியலும் ஃபைனலும் சேமா இருக்கு ஓகே அப்ப அவங்க கொடுத்துருக்கிறது சைக்கிள் இந்த சைக்கிளுக்கு ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு கீழே உள்ள ஏரியாவா சார் ஓ சைக்கிளுக்கு கீழே உள்ள ஏரியா தான் ஒர்க்கா சைக்கிளுக்கு கீழே உள்ள ஏரியா வந்து ஒர்க் கிடையாது அப்புறம் எப்படி சார் ஒர்க் கண்டுபிடிக்கிறது நமக்கு தான் தெரியுமே இப்போ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல இந்த ப்ராசஸுக்கு கீழே உள்ள ஏரியா ஒர்க் கிடைக்கும் அப்புறம் இந்த ப்ராசஸ் கீழே உள்ள ஏரியா ஒர்க் கிடைக்கும் அந்த ரெண்டு ஒர்க்கையும் ஏதாவது பண்ணால் நமக்கு டோட்டல் ஒர்க்கு கிடைச்சிரும் அப்படியா ஆமா பார்க்கலாமா ம் சரிங்களா எப்படி சொல்றேன்னு தெரியுதா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னு நல்லா கவனிச்சுங்க நமக்கு தெரியுது என்னன்னா ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா இதை வந்து கட் பண்ணி இப்போ நான் சொல்றேன் இதை கட் பண்ணி போய் எடுத்துருங்களேன் இந்த ப்ராசஸுக்கு கீழே உள்ள ஏரியா தான் ஒர்க் டன் டூரிங் த எக்ஸ்பேன்ஷனா சொல்லுது புரியுதாப்பா இங்கே நல்லா கவனிங்க இப்படி இருக்குல்ல இப்படி இருக்குல்ல இந்த சைக்கிளிக் இந்த சைக்கிளில் எவ்வளோ ஒர்க் நடந்துச்சு அதாவது ஒரு கேஸ் வந்து சைக்ளிக் ப்ராசஸ் அண்டர்கோயிங் பண்ணும்போது வாட் இஸ் த ஒர்க் டன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த ப்ராசஸ் இருக்குல்ல ஒவ்வொரு ப்ராசஸாக கண்டுபிடிங்க ஒவ்வொரு ஒர்க் கண்டுபிடிங்க பாருங்க பிவி இந்த ப்ராசஸ் மட்டும் கட் பண்ணிடுங்க எக்ஸ்பென்ஷன் மட்டும் பாருங்களேன் எக்ஸ்பென்ஷன் ஆமா சார் இதான நமக்கு எக்ஸ்பேன் ப்ராசஸ் இப்போ இதுக்கு ஒர்க் எப்படி கண்டுபிடிப்பீங்க எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ்க்கு சார் அதான் நீங்க சொன்னீங்களே சார் இதுக்கு கீழே உள்ள ஏரியா இதுக்கு கீழே உள்ள ஏரியா பாருங்க இந்த ஏரியா

இப்போ டபுள்யூ டூ என்ன நமக்கு கம்ப்ரஷன் ஸோ கம்ப்ரஷன் இருக்கா இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிங்க கம்ப்ரஷன் அப்போ கேஸ் வந்து கம்ப்ரஷன் அப்போ என்ன ஒர்க் இருக்கும் நமக்கு எக்ஸ்பேன்ஷன் அப்போ கேஸ் வந்து பிஸ்டனை தள்ளி இருக்கும் ஒர்க் டன் பை த சிஸ்டம் அடுத்து கம்ப்ரஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்டனை வெளியிலேருந்து புஷ் பண்ணியிருப்போம் இல்லையா இல்லை வெயிட் போட்டிருப்போம் அப்போ என்னன்னா கேஸ் வந்து கம்ப்ரெஸ் ஆயிருக்கும் அப்போ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் ஸோ திஸ் இஸ் த ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஓ சாரிப்பா திஸ் இஸ் த ஒர்க் டன் திஸ் இஸ் த ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஒர்க் டன் பாய்த சிஸ்டம் ஓகேவா ஒர்க் டன் பாய்த சிஸ்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் இதோடய ஒர்க் எப்படி அப்படின்னா அதே தான் எப்போவும் தான் ஒரு ப்ராசஸ் கொடுத்துட்டா அதுக்கு கீழே உள்ள ஏரியா தான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு அது கீழே உள்ள ஏரியா தான் நமக்கு ஒர்க்கு பட்ஸ் அ ஒர்க்கு திஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் டபிள்யூ டூன்னு எடுத்துக்கலாம் இந்த ஒர்க்குக்கு பேர் என்ன ஒர்க் டன் ம் ஒர்க் டன் டூரிங் கம்ப்ரெஷன் ஒர்க் டன் டூரிங் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் ஒர்க் டன் டூரிங் கம்ப்ரெஷன்

கரெக்டா டபிள்யூ வந்து டபிள்யூ டூ கூட கிட்ட இருக்கு டபிள்யூ ஒன் வந்து என்ன எடுக்கலாம் இது பை பயத சிஸ்டமா அப்ப இது நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாமா இது எடுத்துக்கலாம் உடன் ஆன் த சிஸ்டத்தை நெகட்டிவ்னு எடுத்துக்கலாமா அப்ப வாட் இஸ் டோட்டல் ஒர்க் டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்னு வாட் இஸ் டோட்டல் ஒர்க் சார் டோட்டல் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஒர்க் வந்து என்னது ஸ்கேலாரா வெக்டாரா எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார் ரெண்டு வெக்டாரா ஸ்கேலார் பார்ட்டி எடுத்தா ஸ்கேலார் கிடைக்கும் ஒர்க் வந்து ஸ்கேலார் எனர்ஜி தான் ஒர்க் செய்ய முடியும் கரெக்டா ஒர்க் எனர்ஜி பவர் எல்லாத்தோடய யூனிட்டும் சரி எல்லாமே ஸ்கேலார் தான் ஒர்க் வந்து ஸ்கேலார் ஓகே கிளியர் அப்போ ஸ்கேலார் என்ன பண்ணலாம் நம்பர்ஸ் ஆட் பண்ற மாதிரி ஆட் கரெக்டா அப்போ ஒர்க் என்னன்னா இது வந்து பாசிட்டிவ் ஏன் பாசிட்டிவ் திஸ் இஸ் பை த சிஸ்டம் இது வந்து நெகட்டிவ் ஒய் திஸ் சிஸ்டம் அப்போ உடன் பை த சிஸ்டம் வந்து டப்ளியூ ஒன்னு உடன் ஆன் த சிஸ்டம் வந்து டபுள்யூ டூ அப்போ டோட்டல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஒன் மைனஸ் டபிள்யூ டூ டப்ளியூ ஒன் மைனஸ் டபிள்யூ டூ அப்போது இந்த ஏரியாவிலிருந்து இந்த ஏரியாவை சப்ளெக்ட் பண்ணால் பேலன்ஸ் எந்த ஏரியாப்ப இருக்கும் பேலன்ஸ் இந்த ஏரியா மட்டும்தான் இருக்கும் சரியா அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னதுன்னா அப்போது இந்த சைக்கிளோட ஏரியா நாட் சைக்கிளுக்கு கீழே உள்ள சைக்கிள் கீழே உள்ள ஏரியாலாம் அப்படிலாம் கிடையாது சரியா இந்த சைக்கிளோட ஏரியா தான் டன் எந்த எதுக்கு சைக்கிளுக்கு சைக்கிளுக்கு ஒரு கண்டுபிடிக்கணும் அந்த சைக்கிளோட ஏரியாவை நீங்க கால்குலேட் பண்ணுவோம் ஒரு ப்ராசஸுக்கு கண்டுபிடிக்கிறீங்கன்னா அந்த ப்ராசஸுக்கு கீழே உள்ள ஏரியா ஒர்க் சைக்கிளுக்குன்னா அந்த சைக்கிளோட ஏரியா வந்து ஒர்க் நான் திரும்ப சொல்ல போறேன் நீங்க கவலைப்பட வேணாம் சரியா ஸோ சைக்கிளிக் ப்ராசஸ்னா தெரிஞ்சுக்க இனிஷியலும் ஃபைனலும் சேமு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து நம்ம ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா தனித்தனி ப்ராசஸ்க்கு ஒர்க் கண்டுபிடிங்க இந்த ப்ராசஸ்க்கு ஒர்க் கண்டுபிடிக்கிறோம் திஸ் இஸ் எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்பேன்ஷன் மீன்ஸ் ஒட் அண்ட் பை த சிஸ்டம் ஓகே பாசிட்டிவ் திஸ் இஸ் கம்ப்ரெஷன் நெகட்டிவ் ஸோ உங்களுக்கே தெரியுது டபுள்யூ ஒன் கிரேட்டரா இருக்கு ஓகேவா டபுள்யூ ஒன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டரா இருக்கு பாசிட்டிவ் இது நெகட்டிவ் திஸ் இஸ் டோட்டல் ஒர்க் அப்போ சப்ரேக்ட் பண்ணணும் இதுல இருந்து இதை சப்ரேட் பண்ணா நம்ம கிடைக்கிற ஏரியா இது மட்டும்தான் டயக்ராமா சொல்றேன் கவனிங்க நோட் பண்ணீங்களா ஓகேவா பார்க்கலாமா ஓகே சைக்கிளுக்கும் அதே மாதிரி ஒர்க்குக்கு சைன் கன்வென்ஷன் இருக்கு இப்போ ப்ராசஸ்க்கு சொல்லும் போது ஒர்க் டன் பை த சிஸ்டம் பாசிட்டிவ் ஒர்டன் ஆன் நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றீங்களா அப்ப கிளாக் வைஸ் சைக்கிளா இருந்தா ஒர்க் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா சொல்ல போறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து சைன் கன்வென்ஷன் சொல்ல அது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சைன் சொல்றதோட அது ஏன் அப்படி ஏன் அந்த சைனை சொல்றோம் அப்படின்னு ரீசன் கூட இதுல இருக்கும் ரீசன் கூட சொல்லலாம் ஏன் சைன் வந்து இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு எப்படியா எப்படின் கவர்னிங் நோட் பண்ணிட்டீங்களா ஓகே கவர்னிங்ல இங்க பாருங்க இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம் டன் பை த கேஸ் டூரிங் த எக்ஸ்பான்ஷன் இந்த ப்ராசஸ்க்கு மட்டும் கண்டுபிடிக்கிறோம் டூரிங் த எக்ஸ்பான்ஷன் மட்டும் கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா இந்த ப்ராசஸ்க்கு மட்டும் கண்டுபிடிக்கிறோம் இந்த ப்ராசஸ்க்கு மட்டும் கண்டுபிடிக்கிறோம் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்க்கு எங்க இருந்து எங்க ஃப்ரம் ஸோ வால்யூம் அதிகமாகுது எக்ஸ்பேன்ஷன் இதுக்கு கீழே உள்ள இந்த ஏரியா இந்த பாருங்க இந்த ஏரியாஸ் நமக்கு டபிள்யூ Work ஒர்க் டன் பை த சிஸ்டம் done by பை த சிஸ்டம் ஓகே ஒர்க் டன் டூரிங் Work done டன் டூரிங் எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் டன் டூரிங் Clear? நம்ம சைக்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ப்ராசஸோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம் செகண்ட் என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்து இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம் இதோட ஏரியா தான் டபிள்யூ டூ இதோட ஏரியா நமக்கு சரிப்பா இதோட ஏரியா தான் நமக்கு என்னது டபுள்யூ டூ ஓகேங்களா இதோட ஏரியா நமக்கு டூ இங்க பாருங்க இந்த ஏரியா வந்து

இந்த ஏரியாவை நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது இது மட்டும்தான் கிடைக்கும் கரெக்டா ஆ இந்த ஏரியா தான் இந்த ஏரியா தான் உங்களுக்கு என்ன ஏரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரிங்களா ஓ இந்த ஏரியா தான் உங்களுக்கு டோட்டல் ஒர்க்கு திஸ் இஸ் டோட்டல் ஒர்க்கு ஃபார் சைக்கிளிக் ஃபார் சைக்கிள் ஃபார் சைக்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த சைக்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சா போதும் ஓகே கிளியர் கிளியர் சரிங்களா பார்க்க ஃபிஷ் மாதிரி இருக்கும் சரி சோ தட் ஃபார் டோட்டல் வர்க் என்ன ஃபார்முலா தட் ஃபார் டோட்டல் வர்க் டன் டோட்டல் வர்க் டன் இஸ் ஈக்குவல் டு அதாவது ஆட் தான் பண்றோம் w1 plus w2 தான் சரிங்க w1 plus w2 தான் ஆனா அந்த w1 இது வந்து நெகட்டிவ்ல இல்ல w2 வந்து நெகட்டிவ் இல்ல சோ மைனஸ் w2 அப்ப நம்ம சப்ரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்னா டோட்டல் வர்க் கிடைச்சிரும் ஓகேவா ஓகே ஓகே ஸ்டூடண்ட்ஸ் சோ திஸ் இஸ் நெகட்டிவ் வர்க் டன் ஆன் தி சிஸ்டம் வர்க் டன் டூரிங் கம்ப்ரஷன்

டோட்டல் ஒர்க் டன் ஏரியா ஆஃப் த சைக்கிள் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டன் ஸோ அதில் வந்து இருந்து சப்ரேட் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் இது மட்டும்தான் இருக்கும் கிளியர் பக்கா ஓகே ஸோ யாராவது கேட்டாங்கன்னா அதாவது நாங்கள் படிக்கும்போது அப்படின்னா ஏன் வந்துச்சுன்னே தெரியாது இப்போ நம்ம புக்கில் பார்க்கும் தான் தெரிஞ்சுது ஓகே ஓகே தனித்தனி ப்ராசஸாக கண்டுபிடிச்சு அதில் அந்த பேலன்ஸ் இருக்குல்ல ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளோட ஏரியா மட்டும் பேலன்ஸ் நிற்கும் சரியா ஓகே ஸோ இது என்ன சைக்கிள் இது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா திஸ் இஸ் கிளாக் வைஸ் சைக்கிள் இப்போ சயின் கன்வென்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிரும்

இது வந்து நமக்கு பி டூ ஓகே கிளியரா இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஓகே இப்போ நமக்கு ஒரு நிமிஷம் இருங்க இது ஒன்று இருக்கு இது டிஸ்டர்ப் ஆகுது இல்லை இது வந்து பி டூன்னு எடுத்துக்கணும் ஓகே இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து பி டூ ஓகே கவனிங்களேன் ஆ இது என்ன இது என்ன ப்ராசஸ்ப்பா இது என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கம்ப்ரஷனா எக்ஸ்பேன்ஷனா நான் அப்படி கேட்குறேன் கம்ப்ரஷனா எக்ஸ்பேன்ஷனா சார் ப்ரெஷர் வந்து குறையுது சார் வால்யூம் அதிகமாகுது சார் அப்போ இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் இது என்ன ப்ராசஸ் நமக்கு எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்போ இது என்ன ப்ராசஸ் உங்களுக்கு சார் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு என்னது கம்ப்ரெஷன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ரஷன் ப்ராசஸ் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது வால்யூம் வந்து ஆகுது ஓகேவா எக்ஸ்பேன்ஷன் அப்போ கேஸ் தான் தள்ளி இருக்கும் அப்போ ஒர்க்டன் பை த கேஸ் ஒர்க்டன் பை த கேஸ் டன் பை த கேஸ்

ஆன் த சிஸ்டம் டபிள்யூ டூ உங்களுக்கு ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் ஓகேவா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் இப்போ சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஸோ சைக்கிளுக்குன்னு ஒரு ஏரியா கண்டிப்பா இருக்கும் இல்லையா இந்த சைக்கிளுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும் அப்போ கண்டிப்பா ஒர்க் என்ன வராதுன்னா ஜீரோ வராது இல்லையா சைக்கிளுக்கில் சைக்கிளுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு பாருங்கப்பா இந்த ஏரியா வந்து நமக்கு என்ன கிடையாது இந்த ஏரியா சைக்கிளுக்கு ஏரியா இல்லைன்னா என்ன ஆகணும் மறுபடியும் இந்த பிரா இது வந்து இன்னும் இதே பாத்துல போற மாதிரி ஆயிரும் இல்லையா சொல்லது புரியுதா சோ கண்டிப்பா சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பாசிட்டிவா இருக்கும் இல்ல நெகட்டிவா இருக்கும் சைக்கிளோட ஒர்க் அப்படிங்கிறது ஒண்ணு பாசிட்டிவா இருக்கும் இல்ல நெகட்டிவா இருக்கும் ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குல்ல ஓகேவா ஓகே இங்க பாருங்க இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் டோட்டல் ஒர்க் என்ன கிடைக்கிறது டோட்டல் ஒர்க் சீக்வல் டு சொல்லுங்க டோட்டல் ஒர்க் சீக்வல் டு டபிள்யூ ஒன் டோட்டல் ஒர்க் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் அப்போ உள்ள ஒர்க் கம்ப்ரஷன் அப்போ உள்ள ஒர்க் எக்ஸ்பேன்ஷன் அப்போ உள்ள ஒர்க் வந்து டபிள்யூ ஒன்னு அது வந்து பாசிட்டிவ் ஓகேவா அது வந்து பாசிட்டிவ் ஓகேவா கம்ப்ரஷன் அப்போ அவ்வளோ வந்து ஏன் வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம் நம்ம இதே நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம் எக்ஸ்பேன்ஷன் ஏன்னா வால்யூம் அதிகமாகுது இல்லை அப்போ ஃபைனல் வால்யூ மைனஸ் இனிஷியல் வால்யூம் தானே போடுவோம் ஒர்க் கண்டுபிடிக்க பிடிபி போடும்போது அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபைனல் வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் வரும் கடைசியாக ஒர்க் வந்து பாசிட்டிவ்ல வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் அப்போ ஃபைனல் வால்யூம் கம்மியாக இருக்குல்ல அப்போ உங்களுக்கு அது வந்து நெகட்டிவ் வரும் அதுதான் டபிள்யூ சரி இந்த கிளாக் சைக்கிள்ல நல்லா கவனிங்க ஸ்டூடண்ட்ஸ்

கம்ப்ரெஷன் ப்ராசஸில் உள்ள ஏரியாவோட எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸோட ஏரியா வந்து அதிகம் ஸோ டப்யூ ஒன் வந்து அதிகம் டபிள்யூ ஒன் அதிகமாக இருந்தால் ஸோ ஆன்சர் வந்து ஹை மைனஸ் லோ அப்போ என்னன்னா பாசிட்டிவ் வரும் நமக்கு பாசிட்டிவ் வரும் அப்போ கிளாக் வைஸ் சைக்கிள்னா ஒர்க் வந்து பாசிட்டிவ் கிளாக் வைஸ் இருக்குன்னா கிளாக் வைஸ் இருக்குன்னா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒர்க்கு பாசிட்டிவ் ஒர்க்கு கிளாக் வைஸ் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பாசிட்டிவ் ஒர்க் வந்து பாசிட்டிவ் க்ளியர் அப்போ நெகட் இதே உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் சைக்கிள்னா ஒர்க்கு வந்து நெகட்டிவ் ஒர்க்காக இருக்கும் சரி இதில் இதில் பாருங்கள் சைக்கிள் பார்க்கும்போது ஒவ்வொரு ப்ராஸஸாக பார்ப்போம்மா இது என்ன ப்ராசஸ்ப்பா இது என்ன ப்ராசஸு சொல்லுங்கள் இது என்ன இந்த க்ரீன் என்ன ப்ராசஸு ஸோ க்ரீன் என்ன ப்ராசஸு நாங்கள் பாருங்கள் உங்களுக்கு வால்யூம் இங்கே இருக்கா இதுன்னு இங்கே இருந்து பார்க்கும்போது இது இனிஷியலு இது ஃபைனல்ப்பா ஸோ இப்போ இது வி ஒன்னு வரும் இது வீ டூ வரும் கரெக்டாக வி ஒன்னு வீ டூ வீட்டு எப்படி இருக்கு வி ஒன்னை விட கம்மியாக இருக்குது ஆ அப்போ இது என்ன ப்ராசஸு கம்ப்ரஷன் ப்ராசஸ் நாட் எக்ஸ்பேன்ஷன் மேல உள்ளது எப்பவுமே எக்ஸ்பேன்ஷன் நினைக்க கூடாது ஓகேவா வால்யூம் குறையுதா கம்மியா தான் பாருங்க ப்ரெஷர் ஏறுது வால்யூம் குறையுது அப்ப இது வந்து கம்ப்ரெஷன் இது வந்து கம்ப்ரெஷன் ஸோ கம்ப்ரெஷன் அப்போ நமக்கு என்னது வால்யூம் வந்து கம்மியாகுது ப்ரெஷர் வந்து அதிகமாகுது இது கம்ப்ரெஷன் அப்போ அவ்வளோ ஒர்க் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் டபுள்யூ டூன்னு எடுத்துக்கிறோம் இது வந்து நமக்கு எக்ஸ்பேன்ஷன் இது ஷார்ட் ஆகுதுக்கிறேன் எக்ஸ்பேன்ஷன் அப்போ ப்ரெஷர் வந்து இன் டிக்ரீஸ் ஆகுது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது இதோட ஒர்க்கு நான் டபிள்யூ ஒன் எடுத்துக்கிறேன் அப்போ தர்ஃபர் இங்கே என்ன வரும் டோட்டல் ஒர்க்கு டோட்டல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஒன் இது பாசிட்டிவ் ஒர்க்கு தான் ஏன்னா வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும் மைனஸ் டபிள்யூ டூ இதில் சொல்லுங்க டபிள்யூ டூ கிரேட்டரா டபிள்யூ ஒன் கிரேட்டரா எதோட ஏரியா அதிகம் கம்ப்ரஷனோட ஏரியா தானே அதிகம் கம்ப்ரஷனோட ஏரியா தான் அதுவும் டபிள்யூ டூ தான் கிரேட்டர் தென் த டபிள்யூ ஒன் அதாவது கம்ப்ரஷனோட ஏரியா ஓகேவா கம்ப்ரெஸ் பண்ண பாருங்க அந்த பிவி டயக்ராமில் கம்ப்ரஷன் ப்ராசஸ்க்கு தான் ஏரியா அதிகம் கம்ப்ரஷன் ப்ராசஸ்க்கு தான் ஏரியா அதிகம் ஏரியா ஆஃப் த கம்ப்ரஷன் வந்து கிரேட்டர் தென் த ஏரியா ஆஃப் த எக்ஸ்பென்ஷன் எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ் கவர் பண்ணுற ஏரியா விட கம்ப்ரஷன் ப்ராசஸ் கவர் பண்ணுற ஏரியா அதிகமாக இருக்கு அப்போ இந்த டோட்டல் ஒர்க் எதில் வரும்னா நெகட்டிவ் இருக்கும் ஏன்னா இந்த வேல்யூ தானே ஹை வேல்யூ அப்போ அது அதோட சைன் என்ன நெகட்டிவ் எதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் அதோட சைன் தானே எடுத்துருப்போம் டோட்டல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வரும் அப்போ ஆன்டி கிளாக் சைக்கிள்னா ஒர்க் வந்து நெகட்டிவ்

நெக்ஸ்ட் கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க ப்ராப்ளம் பாருங்க நீட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல கேட்ட கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ப்ராசஸ் சைக்கிளா நோட் பண்ணி பாருங்க ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க சைக்கிள் கொடுத்துருக்காங்களா ஏ கேஸ் இஸ் கொஸ்டின் படிச்சு பாருங்க ஏ கேஸ் இஸ் டேக்கன் த்ரூ த சைக்கிள் கொடுத்துருக்காங்கப்பா ஏ கேஸ் வந்து என்ன ப்ராசஸ் அண்டர் கோயிங் ஆகுதுன்னா சைக்கிள் ஓகேவா கேஸ் அண்டர் கோயிங் சைக்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க ஏலருந்து பிக்கு பிலருந்து சிக்கு சாரிப்பா ஏலருந்து பிக்கு பிலருந்து சிக்கு சிலருந்து ஏக்கு பாருங்க இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் இனிஷியலும் ஏவா இருக்கு ஃபைனலும் ஏவா இருக்கு இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமா இருக்கு அப்ப இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா சைக்கிளிக் ப்ராசஸ் ஓகேவா ஓகே அஸ் ஷோன் இன் த ஃபிகர் வாட் இஸ் அ நெட் ஒர்க் டன் பை த கேஸ் என்ன கேக்குறாங்க நெட் ஒர்க் டன் பை த கேஸ் கேக்குறாங்க டோட்டல் ஒர்க் கேக்குறாங்க பாருங்க ஏல இருந்து பி க்கு போது பி ல இருந்து சி க்கு போது சி ல இருந்து திரும்பவும் ஏ க்கு வந்துருது அப்ப இது வந்து ஒரு சைக்கிள் இது என்ன சைக்கிள் ஆண்டி கிளாக் வைஸ் சைக்கிளா கிளாக் வைஸ் சைக்கிளா ஆண்டி கிளாக் வைஸ் சைக்கிளா கிளாக் வைஸ் சைக்கிளா இது வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் சைக்கிள் கிளாக் வைஸ் சைக்கிள் ஒர்க் இருக்கும் பாசிட்டிவ் ஒர்க்காக இருக்கும் அப்போ பாசிட்டிவ் ஒர்க்னா உங்களுக்கு ஆப்ஷன் நெகட்டிவ்லாம் சரியா சரி இப்போ ஒர்க் எப்படி என்ன இதுக்கு கீழே உள்ள ஏரியாலாம் கூடாது சைக்கிள் கொடுத்துட்டாங்க சைக்கிள் கொடுத்துட்டு ஒர்க்கு கேட்குறாங்க அப்படின்னா சைக்கிள் கொடுத்துட்டு ஒர்க் கேட்குறாங்கன்னா இந்த சைக்கிளோட ஏரியா தான் ஒர்க்கு அப்போ இந்த ட்ரையாங்கோட ஏரியா தான் நமக்கு டோட்டல் ஒர்க்கு டோட்டல் ஒர்க்கு டோட்டல் ஃபார்முலா என்ன சார் ஆஃப் இன்டூ பிஹெச் கண்டுபிடிக்கலாமா இது என்ன இந்த சைக்கிளோட ஏரியா என்னப்பா இப்போ நோட் பண்ணுங்கப்பா ஃபார் சைக்கிளுக்கு ஃபார் சைக்கிளுக்கு சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு நமக்கு டோ நெட் ஒர்க் டன் என்ன ஃபார்ம்லானா ஏரியா ஆஃப் த சைக்கிள் ஏரியா ஆஃப் த சைக்கிள் அந்த சைக்கிள் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது அப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா ட்ரையாங்கோட ஏரியா என்ன ஆஃப் இன்டூ பிஹெச் வட் இஸ் ஒன் பை டூ வட் இஸ் பிரெத்து பிரெத்து சொல்லுங்கள் இந்த ட்ரையாங்கிளோட பிரெத்து சொல்லுங்கள் ஓகே என்ன பண்ண வர நமக்கு

ஹைட் எவ்வளோ இந்த ரேங்கோட ஹைட் எவ்வளோ ரேங்கோட ஹைட் எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம் இந்த டேங்கோட ஹைட் எவ்வளோ நல்ல ஹைட்டு இந்த ஹைட் எவ்வளோ இது வந்து இங்கே பாருங்கள் இனிஷியலாக இங்கே டூ இருக்கு இங்கே சிக்ஸ் இருக்குது உங்களுக்கு கொடுத்துருங்க சிக்ஸ் அப்போ டூ சிக்ஸ் மைனஸ் டூவில பாருங்க ஃபோர் ஃபோரு இது யூனிட் என்ன ஃபோர் இன்டூ டென் பவர் ஃபைவ் பாஸ்கள் ஏன் அவங்க கொடுத்துருங்கப்பா ஒவ்வொரு டிவிஷனும் டென் பவர் ஃபைவ் பாஸ்கள் டென் ஃபோர் ஃபைவ் இன்டூ டென் ஃபைவ் ஃபைவ் இன்டூ டென் ஃபைவ் ஃபைவ் போட்டுக்கணும் அப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்டூ டென் பவர் ஃபைவ் ஹைட் வந்து நமக்கு ஃபோர் இன்டூ டென் பவர் ஃபைவ் பாஸ்கல்னா எவ்வளோ நோட் பண்ணிக்கங்க ஒன் பாஸ்கல் அப்படிங்கிறது ஒன் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நான் சொல்லியிருக்கோம் நிறைய டைம் ஒன் பாஸ்கல் அப்படிங்கிறது ஒன் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இங்கே ஒன் பார் அப்படிங்கிறது டென் பவர் ஃபைவ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க ஸோ ஃபோர் இன்டூ டென் பவர் ஃபைவ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நம்ம மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கியூப் கேன்சல் ஆயிரும் ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர் ஓகே ஃபைவ் டூ சார் டென்னு டென் இன்டூ டென் பவர் மைனஸ் த்ரீ இன்டூ டென் பவர் ஃபைவ் நியூட்டன் மீட்டர்னு வரும்

கிளியரா சைக்கிள் கொடுத்துட்டு ஒர்க் கேக்குறாங்க அப்படின்னா த ஏரியா ஆஃப் த சைக்கிள் இஸ் ஒர்க் சைன் பார்க்கும் போது கிளாக் வைஸா இருந்தா பாசிட்டிவ் ஆன்டி கிளாக் வைஸா இருந்தா நெகட்டிவ் அவ்வளவுதான் சரியா ஓகே ஓகே சார் நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இப்போ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒர்க் பார்ப்போம் நான் சொன்னல கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வால்யூமு அடியாபேட்டிக்கு ஐசோதெர்மல் எல்லா ப்ராசஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பார்ப்போம் அந்த ஒர்க்கு டெரிவேஷன் போடும்போது அந்த ஸ்டார்டிங் ஃபார்முலா நல்லா கவர்னிச்சிங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்ததுக்கு மெயின் ரீசனே நான் எல்லா ப்ராசஸ்லையும் ஒர்க்கோட டெரிவேஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ற ஒர்க்கோட ஃபார்முலா ப்ராசஸ் சைக்கிளுக்கு சைக்கிள்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சைக்கிள்னு வரும்போது ஏரியா ஆஃப் சைக்கிள் இஸ் சைன் கன்வெர்ஷன்லாம் பார்த்துக்கணும் ஓகேவா நீங்க இதுக்கும் இதே மாதிரி தான் நீ வேணா தனி தனியாக கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி பாருங்களேன் இதே ஆன்சர் வரும் இப்போ இந்த ப்ராஸ் தனித்தனியாக கண்டுபிடிங்களா இந்த ப்ராசஸுக்கு கீழே உள்ள ஏரியா கண்டுபிடிங்க இந்த ப்ராசஸ்க்கு கீழே உள்ள ஏரியா கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு பாருங்க இந்த ப்ராசஸ்க்கு ஏரியா கண்டுபிடிக்க முடியாது ஏன் வால்யூம் வந்து கான்ஸ்டண்டா இருக்கு இந்த ப்ராசஸ்ல வால்யூம் கான்ஸ்டண்டா இருக்கு வால்யூம கான்ஸ் வால்யூம் கான்ஸ்டண்டா இருக்குன்னா பிஸ்டன் மேலவும் போல கீழவும் வரல பிஸ்டன் மேலே போன கீழே போனால் ஒர்க்கே நடந்திருக்காது இஃப் வால்யூமை கான்ஸ்டென்டா வச்சு நம்ம ஒர்க்கே செய்ய முடியாது வால்யூம் ப்ராசஸ் ஒர்க் வந்து ஜீரோ நீங்கள் இந்த ஒர்க்கு ஃபார் சைக்கிள் கண்டுபிடிச்சோலப்பா இது வந்து ஷார்ட்டாக போட்டுட்டோம் நீங்கள் தனித்தனி ப்ராசஸுக்கும் போடலாம் இதோட இதோட ஒர்க்கு இதோட ஒர்க்கு இதோட ஒர்க்குன்னு போட்டு பாருங்க கண்டிப்பாக இந்த ஆன்சர் தான் வரும் சரியா வேணா செக் பண்ணி பார்ப்பீங்க கிளியர் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கவனிங்க நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இது வரைக்கும் ஹீட் முடிச்சிருக்கோம் ஒர்க்கு முடிச்சிருக்கோம் இந்த ஹீட்டும் ஒர்க்கும் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்னும் இன்னும் அந்த பேசிக் டேர்ம்ஸில் ஒன்றே ஒன்று இருக்குது என்னன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன் பாத் ஃபங்க்ஷன் அப்பா அதை அதை வச்சும் கொஷின் இருக்குப்பா சாதாரணமாக நினைக்காதீங்க ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் பார்த்துக்கலாமா நோட் பண்ணிட்டீங்களா கவனிங்க நெக்ஸ்ட் பாக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆர் பாயிண்ட் ஃபங்க்ஷன் அதெல்லாம் சார் ஸ்டேட் ஃபங்க்ஷன் பாயிண்ட் ஃபங்க்ஷனா ஒன்னுமில்ல யாரெல்லாம் ஸ்டேட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்கெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஓகேவா ஸ்டேட்டை மட்டும் ஸ்டேட்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டேட் அப்படிங்கிறது கண்டிஷன் ஆஃப் த சிஸ்டம் பை மெஷரிங் தி வேரியபில்ஸ் ஓகேவா சோ ஆல் ப்ராப்பர்டிஸ் பா ஆல் ப்ராப்பர்ட்டி சார் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஆல் ப்ராப்பர்ட்டீஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன சார் ஆல் ப்ராப்பர்டிஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராபர்ட்டிஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்டிஸ் எல்லா ப்ராப்பர்டிஸும் ஆல் ப்ராப்பர்டிஸ் ஆல் ப்ராப்பர்டிஸ் ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆல் ப்ராப்பர்டிஸ் ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அதாவது என்ன ஒன்லி ஸ்டேட் அதாவது ஆல் ப்ராப்பர்டிஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷனா ஒன்லி டிபெண்ட் ஸ்டேட் ஒன்லி டிபெண்ட் ஸ்டேட் நாட் பாத் ஒன்லி டிபெண்ட் ஸ்டேட் ஓகே ஒன்லி டிபெண்ட் ஸ்டேட் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கும் நாட் ஓகேவா இட் டஸ் நாட் இட் டஸ் நாட் டிபெண்ட் பாத் ஓகேவா என்னப்பா எதை டிபெண்ட் பண்ணிருக்காது ஓகேவா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டூ நாட் டிபெண்ட் பார்த்து வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது மாறுனா இவங்க மாற மாட்டாங்க ஸ்டேட்டு மாறுனா தான் மாறுவாங்க இந்த ப்ராபர்ட்டிஸ்லாம் ஆல் ப்ராபர்ட்டிஸ் ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஓகேவா ஒன்லி நாட் ஓகேவா சார் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் சார் எக்ஸாம்பிள் சொல்லலாமா உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் இங்கே பாருங்களேன் ம் இப்போ என்ன பாருங்களேன் நல்லா கவனிக்கணும் சரிங்களா இப்போ இங்க இருக்கு இது ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம் கிராஃப் எடுத்துக்கலாம் நல்லா கவனிங்க ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நமக்கு இது இனிஷியல் ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு இன்னொரு ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க ஸ்டேட் தான் இப்போ இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட் போகிறதுக்கு நான் க ஸ்ட்ரைட் பாத்தில் போகிறேன் இது வந்து என்னோட ஃபஸ்ட் பாத்து என்னோட ஃபஸ்ட் பாத்து ஓகேவா ஓகே சார் அடுத்து என்ன பண்ணுறேன் இந்த இந்த ஸ்டேட்டில் என்னோட ப்ரெஷர் ஸ்டேட்டை சொல்லணும்னா ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் எல்லாத்தையும் சொல்லணும் இந்த கிராமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போதும் ஆனால் கண்டிப்பாக அந்த ஸ்டேட் ஒரு கேஸ் வந்து ஒரு ஸ்டேட்டு ஸ்டேட்டை நம்ம சொல்லணும்னா கண்டிப்பாக அது ஈக்குவலிபிரியாக இருக்கணும் தெர்மல் ஈக்லிபிரியமில் இருக்கணும் தெர்மோ டைனமிக் ஈக்லிபிரியமாக இருக்கணும் ஓகேவா அப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸோட சொல்ல முடியும் நம்மளால் அப்போ இந்த இடத்துல உள்ளது பி ஒன் வி ஒன் டி ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாமே இந்த இடத்துல உள்ளத பி டூ வி டூ டி டூன்னு வச்சுக்கலாமே பி டூ வச்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி ஒன்னு சொன்னாங்க இன்டர்னல் அந்த இன்டர்னல் எனர்ஜி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுருக்காங்கப்பா அதுதான் இடத்துல மென்ஷன் பண்ண வரேன் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது பாக்க போறோம் நெக்ஸ்டிவ் அதான் எனர்ஜி அது இந்த இந்த இடத்துல கேஸுக்கு ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும் இன்டர்னல் எனர்ஜினா என்ன சொன்னா சம் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி சொன்னோம் ஞாபகம் இருக்கா இதை சொன்னோம் சரிங்களா சோ இந்த இடத்துல கேஸ் இருக்கும்போது இன்டர்னல் எனர்ஜி நான் யூ ஒன் அப்படின்னு வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் இன்டர்னல் எனர்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க ஸோ இன்டர் எனர்ஜி நான் இன்டர் எனர்ஜி நடத்திட்டு சொல்லட்டுமா அது நடத்திட்டு சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ பி ஒன் வி ஒன் டி ஒன் வி பி டு பி டூ டி டூ ஓகேவா சரி இப்போ கவனிங்க ஸோ இதான் இனிஷியல் ஸ்டேட்ல இனிஷியல் ஸ்டேட்ல ப்ரெஷரு வால்யூமும் டெம்பரேச்சர் ஃபைனல் ஸ்டேட்டில் ப்ரெஷர் வால்யூமும் டெம்பரேச்சர் ஓகேவா ஓகே சார் நான் இந்த பாத்திரத்தில் போகிறேன்னா சப்போஸ் நான் என்ன பண்ணுறடா வேற பாத்துல போகிறேன்னு வச்சுக்கலாம் சப்போஸ் இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு இப்படி இப்படி போகிறேன் அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேட்லேருந்து இப்படி வந்துட்டு இப்படி போகிறேன் இப்படி போகிறேன் ஸோ அப்போ எத்தனை வேலை நான் போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு பாத்துல போகிறேன் இது வந்து செகண்ட் பாத்துன்னு வச்சுக்கலாம் ஓகேவா இது வந்து தேர்டு பாத்து நமக்கு தேர்ட் பார்த்து வச்சுங்க இது வந்து தேர்ட் பார்த்து இப்படி வந்து இப்படி போறது தேர்ட் ஓகேவா இப்ப நான் கொஸ்டின் வாட் இஸ் த சேஞ்ச் இன் ப்ரஷர் என்ன கேட்கறேன் வாட் இஸ் த சேஞ்ச் இன் பிரஷர் ஃபார் பஸ்ட் பாத்து ஓகேவா பிரெஷர் பார்த்து செகண்ட் பாத்து சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஃபார் தேர்ட் பார்த்து என்னப்பா வரும் சேஞ்ச் இன் ப்ரெஷரு சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் பாத்துக்கு என்ன சேஞ்ச் இன் ப்ரெஷர் சொல்லுங்க பாக்கலாம் டெல் பி ஒன்னு என்ன வரும் நமக்கு டெல் பி ஒன்னு சார் நீங்க தான் சொல்லிக்கீங்களா டெல்னா சேஞ்ச் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்ப ஃபைனல் ப்ரெஷர் வந்து பி டூ இனிஷியல் ப்ரெஷர் வந்து பி ஒன் ஓகேவா இதான் ஃபர்ஸ்ட் பாத்துல சேஞ்ச் இன் ப்ரெஷர் சார் ஃபர்ஸ்ட் பாத்துல இன்ஷியல் ஸ்டேட் இதுதான் ஃபர்ஸ்ட் பாத்துல ஃபைனல் ஸ்டேட் இதுதான் ஓகேவா ஓகேவா அடுத்து டெல் பி டூ என்ன சொல்லுவீங்க டெல் பி டூ வந்து பாத்தீங்கன்னா சார் ஃபைனல் மைனஸ் ஆ செகண்ட் பாத்துல போனாலும் இதான பைனல் ப்ரெஷரு செகண்ட் பாத்துல இதான இனிஷியல் ப்ரெஷரு மாறவா போதா என்ன பாத்து மாறினாலும் அந்த ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா மாறாதே செகண்ட் பாத்துல இதான் பைனல் ப்ரெஷரு செகண்ட் பாத்துல இதுதான் இனிஷியல் ப்ரெஷரு அப்ப புரிஞ்சுதா அப்ப எந்த பாத்துல போனாலும் அந்த இனிஷியல் ப்ரெஷரும் ப்ரெஷரும் நாட் ஒன்லி ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர்லாம் மாறாது ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் மட்டும் தான் டிபெண்ட் இருக்கும் எப்ப இந்த ப்ரெஷர் வந்து மாறும் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்ப ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா அப்ப ஸ்டேட் மாறினா தான் மாறுமே தவிர பார்த்து மாறினா மாறாது அதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆர் பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆர் பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்ப இதுக்கும் என்ன வரும்னா பி டூ மைனஸ் பி ஒன் தான் தேர்ட் பாத்துக்கு என்ன வரும்னா ஸோ மூணு பாத்துலையும் பார்த்தீங்கன்னா பி டூ மைனஸ் பி ஒன் தான் ஸோ அப்போ என்னன்னா உங்களுக்கு சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் பார்த்து சேஞ்ச் இன் ப்ரெஷர் செகண்ட் பார்த்து இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னப்பா பி டூ மைனஸ் பி ஒன் அப்படின்னா இது பா பார்த்து மாறினா மாறுதா சேஞ்ச் இன் ப்ரெஷர் பார்த்து மாறினா மாறுதா மாறல பார்த்து மாறினாலும் மாறல அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா does நாட் depend பார்த்து ஒன்லி depend ஸ்டேட்டு அதே மாதிரி தான் அப்போ டெல்பி நாட் ஒன்லி டெல்பி ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன் ப்ரெஷர் டம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்டென்சிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான் அப்போ டெல்வி first பார்த்தோம் டெல்வி செகண்ட் பார்த்து இஸ் டு டெல்வி தேர்ட் பார்த்து இஸ் ஈக்குவல் வி டூ மைனஸ் வி ஒன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்டி ஃபர்ஸ்ட் பார்த்து டெல்டி செகண்ட் பார்த்து இஸ் ஈக்குவல் டு டெல்டி தேர்ட் பார்த்து நோட் பண்ணிக்க ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம் போடும்போது இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாகவே இருக்கும் சரியா ஸோ டி டூ மைனஸ் டி ஒன் சரிங்களா டி டூ மைனஸ் டி ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மட்டும் டிபெண்ட் பண்ணி ஸ்டேட் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கும் பார்த்து டிபெண்ட் பண்ணிருக்காது ஸோ ஆல் ப்ராப்பர்டிஸ் ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன் கிளியர் புரிஞ்சுதா அப்போ எது சார் பாத்து டிபெண்ட் பண்ணிருக்கும் பாத்து மாறினா எது சார் மாறும் அதுதான் நம்ம நடத்துனோம்ல ஹீட்டும் ஒர்க்கும் வந்து பாத் பங்கன் நோட் பண்ணிட்டீங்களா ஓகே கவனிங்க அப்ப இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ் சரிங்களா சார் கிராஃப் அரைஞ்சாச்சு விட்டுருலாம் இப்ப பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் பாத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் பாத்து ஒன்லி டிபெண்ட் ஸ்டேட் சரிங்களா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் நவுன் ஆஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் நவுன் ஸ்டேட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் கிளியர் ஓகே ஓகே இன்டர் இல்ல முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது இன்டர்னல் எனர்ஜியை நான் நடத்துவாமா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நடத்துறேன் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது இஸ் ஸ்டேட் ஏன்னா இதை வச்சு நமக்கு இருக்கு சரிங்களா இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஸ்டேட் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஸ்டேட் நாட் பாத் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஸ்டேட் ஓகே பிகாஸ் this is a property this is property இஸ் a என்ன ப்ராப்பர்ட்டி 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 எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஓகே ஓகே கிளியர் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கவனிங்க பாத் ஃபங்க்ஷன் ஸோ பாத் ஃபங்க்ஷன் என்ன பாத்த மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஹீட் அண்டு ஒர்க் ஹீட் அண்டு ஒர்க் ஸோ நம்ம சிலபஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் பா ஹீட் அண்டு ஒர்க் ஆர் பாத் ஃபங்க்ஷன் ஹீட் அண்டு ஒர்க் ஆர் பாத் ஃபங்க்ஷன் ஒன்லி டிபெண்ட் பாத் ஒன்லி டிபெண்டு ஹீட் ஒர்க் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் பாத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் தவிர எதை டிபெண்ட் பண்ணியிருக்காதுன்னா சரி நல்லா கவனிச்சுங்க பாத்து பாத்து மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் பாத்து ஓகேவா பாத்து பாத்து மாறினா மாறிடும் அப்படியா இங்க பாருங்களேன் பாத்து மாறினா மாறிடும் எப்படி சார் பாத்து மாதிரினா மாறிடுமா இங்க பாருங்களேன் இங்க பாருங்க எப்படி இருக்கா இங்க இருக்கு அதே அதே வச்சுக்கலாமே நல்லா கவுனிங் ஸ்டூடெண்ட்ஸ் இது நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும் இப்ப நான் ஒர்க் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன்ல இப்படி இருக்கா சோ இது வந்து இனிஷியல் ஸ்டேட்டு இது வந்து இனிஷியல் ஸ்டேட்டு இந்த ஸ்டேட்ல இருந்து இனிஷியல் இந்த ஸ்டேட் இந்த ஸ்டேட்டுக்கு இது ஒரு பாத்துன்னு வச்சுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் இது ஒரு பாத்துன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு பாத்துன்னு வச்சுக்கலாம் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் பார்த்து இது செகண்ட் பார்த்து இது வந்து உங்களுக்கு தேர்ட் பார்த்து ஓகேவா தேர்ட் பார்த்து இது வந்து ப்ரெஷர் வால்யூம் ப்ரெஷர் வால்யூம்கிராஃபு வால்யூம் வால்யூம்கிராஃபு ஃபர்ஸ்ட் பார்த்து செகண்ட் பார்த்து தேர்டு பார்த்து ஓகேவா இப்போ சொல்லுங்க நமக்கு ஒர்க்கும் ஹீட்டும் வந்து பார்த்து டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்றோம்ல எப்படின்னு பாக்கலாமா நீங்க பாருங்க வாட் இஸ் த தர்டன் சொல்லுங்க கம்பேர் பண்ணுங்க பார்த்து ஒர்டன் ஃபார் செகண்ட் பார்த்து ஒர்டன் ஃபார் தேர்டு பார்த்து எதுப்பா அதிகமாக இருக்கும் சார் ஒரு ப்ராசஸுக்கு இங்க பாருங்கப்பா ஏற மார்க் போட்டுக்கிறேன் இங்கே போட்டோன்னா ஓகே இங்க பாருங்க ம் சொல்லுங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தா செகண்ட் பார்த்தா தேர்ட் பார்த்தா எந்த பாத்துல ஒர்க் அதிகமா இருக்கும் சார் ஒரு ப்ராசஸுக்கு கீழே உள்ள ஏரியா தானே ஒர்க்கு ஆமா நீங்க பாருங்க செகண்ட் பார்த்த பாருங்களேன் செகண்ட் பார்த்து கவர் பண்ற ஏரியா அதிகமா இருக்காது ஆமா சார் இவ்வளவு ஏரியா கவர் பண்ணுமா அடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்து பாருங்க இந்த ஏரியால இவ்வளவு இது இங்க பாருங்க இவ்வளவு இது கம்மியாயிடும் செகண்ட் பார்த்துக்கு அடுத்து தேர்டுக்கு வந்து இன்னும் கம்மியா இருக்கும்ல தேர்டுக்கு வந்து இன்னும் கம்மியா இருக்கும் ஏரியா இது இது கீழே உள்ள ஏரியா யாரு கம்மியா இருக்குன்னா இந்த செகண்ட் பாத்துக்கு கீழே உள்ள ஏரியா அதிகமா இருக்கும் இதுக்குள்ள ஏரியா ஃபஸ்ட்டு பாத்துக்கு வந்து அது கூட கம்மியா இருக்கும் இருக்கிறதுல ரொம்ப ஏரியா வந்து ஏரியாண்டது வந்து தேர்டு தான் ஏரியா அண்டர் த பிவி தான் ஒர்க்கு ஏரியா அண்டர் த பிவி கிராஃப் தான் ஒர்க்கு அப்போ யார் யாரோட ஏரியா அதிகமா இருக்கும் செகண்ட் பாத்துக்கு தான் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டன் ஃபார் செகண்ட் பாத்து இஸ் கிரேட்டர் தென் த ஒர்கன் ஃபார் ஃபர்ஸ்ட் பாத்து அண்ட் ஒர்டன் ஃபார் இருக்கிறதுல இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா

ஓகேவா அப்ப ஹீட் பாக்கலாமா ஹீட் ஃபார் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஹீட் ஃபார் செகண்ட் ப்ராசஸ் ஹீட் ஃபார் தேர்ட் ப்ராசஸ் இப்ப நான் உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு என்ட்ரோபின்னு வரும் இல்லையா டெம்பரேச்சர் என்ட்ரோபி கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் கேட்டீங்கன்னா அதுக்கு டெம்பரேச்சர் என்ட்ரோபி கிராஃப் ஏரியா அண்டர் த டெம்பரேச்சர் என்ட்ரோபி வந்து ஹீட்னு வரும் கார் இன்ஜின் நடத்தும் போது சொல்றேன் கால்நாட்டு இஞ்சி நடத்தும் போது சொல்றேன் சரியா சரி இங்க இங்க முதல்ல சொல்லுங்க இதை வச்சு நான் சொல்றேன் அந்த பர்ஸ்ட்ல வச்சு சொல்றேன் பாருங்களேன் எந்த பாத்துக்கு ஹீட் அதிகமா இருக்கும் அப்படின்னு எங்க பாருங்க மூணு பாத்துக்கும் டெல்லியும் சேமா மூணு பாத்துக்கும் டெல்லியும் சேம் பாருங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காக எக்ஸாம்பிள் வந்து ஒரு நூறுன்னு வச்சுக்கங்களேன் டெல்லியும் ஒரு நூறு ஜூலுன்னு வச்சுக்கலாம் அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நூறு கான்ஸ்டண்டா இருக்குமா ஓகே சார் இந்த ஒர்க் செகண்ட் தான் அதிகமா இருக்கும் இப்போ அதிகமா இருக்குன்னா இது வந்து ஒரு எண்பதுன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு சிக்ஸ்டின்னு வச்சுங்க இது வந்து ஃபார்ட்டின்னு வச்சுக்கோங்க சும்மா சும்மா சொல்றேன் ஃபார்ட்டி ஜூல எயிட்டி ஜூல இது சிக்ஸ்டி ஜூல இது ஃபார்ட்டி ஜூலு அப்போ ஹீட் எங்க அதிகமா இருக்கும் இது இது வந்து கான்ஸ்டன்ட் இது மாறவே மாறாது பாத்து போடுறீங்கன்னா ஹீட்டா ஃபர்ஸ்ட் பார்த்து ஒட் ஃபார் ஃபர்ஸ்ட் பார்த்து பிளஸ் ஃபர்ஸ்ட் பார்த்து ஓகேவா ஒட் ஃபர்ஸ்ட் பாத்து எவ்வளவு எண்பது ப்ளஸ் நூறு அப்போ எவ்வளவு பாருவோம் நூற்றி எண்பதுன்னு வரும் நூற்றி எண்பதுன்னு வரும் அடுத்து எவ்வளோ வரும் நூறு இது மாறாது நூறு ப்ளஸ் அறுபது நூற்றி இருபது நூற்றி நாற்பது இப்போ கண்டிப்பா ஹீட் வந்து பாத்துக்கு பாத்துக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒருமிஷம் எந்த பாத்துக்கு அதிகமா இருக்குன்னா செகண்ட் பாத்துக்கு அதிகமா இருக்கும் ஏன்னா ஒர்க் வந்து ஒர்க் எந்த பாத்துக்கு அதிகமோ அதே பாத்துக்கு தான் உங்களுக்கு ஒர்க் வந்து எந்த பாத்துல அதிகமோ அதே மாதிரி தான் ஹீட்டும் அதிகமாக இருக்கும் ஏன் ஏன்னா டெல்லி வந்து கான்ஸ்டன்ட் இது மாறப்போறதில்ல ஒர்க் அதிகமானா ஹீட்டும் அதிகமாகும் அப்போ எந்த பாத்துல ஒர்க் அதிகமாக இருக்கோ அந்த பாத்துல ஹீட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா சரியா சரியா இது என்னது ஃபர்ஸ்ட் இது வந்து தேர்ட் அப்போ இவங்க ஹீட் ஒர்க்கும் ஹீட்டும் பாத்து மாறினா மாறுதா அப்போ அவங்க பாத் ஃபங்க்ஷன் பாத் ஃபங்க்ஷன் பட் இது வந்து பாத்தீங்கன்னா பார்த்த டிபெண்ட் பண்ணி கிடையாது ஸோ திஸ் இஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன் திஸ் இஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன் கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி ஒரு நீட் கொஸ்டின் இருக்கு ஓகேவா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லா தெர்மோட நடத்திட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் கிளியரா பார்த்த ஃபங்க்ஷன் தானே புரிஞ்சா இது தான்ப்பா ஹீட் ஒர்க் எதிர முடிக்கிறோம் நல்லா கவனிச்சிங்க ஹீட்டில் நிறைய டைப் ஆஃப் ஹீட் பார்த்தோம் ஒர்க்கில் நம்ம ரெண்டு ஃபார்ம்லாம் பார்த்துருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க சைன் கன்வென்ஷன்லாம் பார்த்துக்கோங்க இந்த ஹீட்டு ஒர்க்கை மட்டும் சம் நோட்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க நோட் பண்ணிங்களா கவனிங்க நோட் பண்ணிக்கோங்க இதை மட்டும் இந்த ஒன்று படிப்பா இது வரைக்கும் ஹீட் ஒர்க் முடிச்சிருக்கோம்ல இந்த ஹீட் ஒர்க்கில் அந்த அந்த இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுங்க என்ன பாயிண்ட் அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஹீட்டும் ஒர்க்கும் என்ன கிடையாது வேரியபிள் ஸ்டேட் வேரியபிள் கிடையாது அதெல்லாம் பார்த்து ஓகேவா ஸ்டேட் வேரியபிள் கிடையாது தே ஆர் மோட் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்பர் டு சிஸ்டம் ரிசல்ட்டிங் இன் த சேஞ்ச் இன் இட் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் புரியுதா அவங்க சொல்றது புரியுதா ஹீட்டும் ஒர்க்கும் வேரியபிள் கிடையாது ப்ராப்பர்டிஸ் கிடையாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத் ஃபங்க்ஷனு இந்த ஹீட்டும் ஒர்க்கும் வந்து ஒரு எனர்ஜி மோடு ஹீட்டும் ஒர்க் என்னது ஒரு எனர்ஜி மோடு நான் சொன்ன ஹீட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கேஸ் அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுது கேஸ் வந்து கேஸ் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் அதோட ப்ரெஷர் டெம்பரேச்சர் அதிகமாகுமா அப்ப ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டு போகுமா அப்ப ஸ்டேட்டை மாத்தணும்னா நம்ம ஹீட்டு கொடுக்கணுமா ஆஹ் இப்ப கேஸ் வந்து இப்ப நார்மலா இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு ஒர்க் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒர்க் கொடுக்குறோம் ஒர்க் கொடுத்து கம்ப்ரஸ் பண்ணணும் வச்சுக்கலாம் கம்ப்ரஸ் பண்ணா ப்ரெஷரும் டெம்பரேச்சர் அதிகமாகுமா ஓகேவா அப்ப நம்ம ஒர்க் மூலியமாகவும் ஹீட் கொடுக்குற மூலியமாகவும் ஒரு சிஸ்டத்தோட ஸ்டேட்டை மாத்திரமா ஹீட்டும் ஒர்க்கும் ஒரு எனர்ஜி மோடு டிரான்ஸ்ஃபர் ஓகேவா என்னது மோட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஹீட்டும் ஒர்க்கும் ஒன் ஆஃப் த அதாவது ஹீட்டும் ஒர்க்கும் போத் ஆர் மோட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் என்ன பண்ணுது சிஸ்டத்தோட ஸ்டேட்டை மாத்துது சிஸ்டத்தோட ஸ்டேட்டை மாட்டுது ஸோ ஹீட்டும் ஒர்க் என்ன கிடையாதுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது தே ஆர் தே ஆர் மோட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் கிளியர் தட்ஸ் அ பாயிண்ட்

நான் சொல்லல ஒரு வீடியோ சொல்ல இவ்வளோ ஹீட் இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அந்த எப்போ சொல்லுவோம் ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சருக்கு அதை அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது மட்டும்தான் மழை ரெயின் பெய்யறது கூட நம்ம ரெயின் ஃபால் கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஓகேவா ஸோ போத் ஆர் அப்பேஸ் ஒன்லி எடுத்த பவுண்டரி ஸோ போத் ஆர் அல்ஜிபிரிக் குவான்டிட்டி போத் ஆர் அல்ஜிபிரிக் குவான்டிட்டி சரியா ஹீட்டும் சரி ஹீட் வந்து ஒரு எனர்ஜி இல்லப்பா ஹீட் வந்து ஹீட் வந்து ஒரு எனர்ஜி ஓகேவா எனர்ஜி வந்து ஸ்கேலாரு ஒர்க் வந்து என்ன ஸ்கேலாரு அப்போ இது வந்து என்னன்னா இதை வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்கேலார்ஸ் மாதிரி ஆட் பண்ணலாம் வெக்டாஸ் மாதிரி ஆட் பண்ணலாம் திஸ் அல்ஜிபிரி குவான்டி ஸோ இப்போ கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா சரிங்களா நீ என்ன பண்ணா அப்படியே ஆட் பண்ணிட்டே போக வேண்டியதான் டேரக்ஷன்லாம் பாக்கலாம் ஒன்லி மேக்னெட்டிக் மட்டும் தான் சரி ஆனால் பிளஸ் மைனஸ் வரும் ஸ்கேலாருன்னா ஓன்லி பாசிட்டிவ் மட்டும் நினைக்காதீங்க ஸ்கேலாரில் பாசிட்டிவ் வரும் நெகட்டிவ் வரும் அவ்வளோதாப்பா இந்த பாயிண்ட்ஸ் சரிங்களா கிளியரா முடிஞ்சுதான் ஓகே சரி நோட் பண்ணாம இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல எனர்ஜி பார்க்கலாம் ஓகேவா

மாஸ்லெஸ் பிஸ்டன் வந்து ஸ்லைட் ஆகுது இன்சைட் வெர்டிக்கல் ஸ்மூத் வெர்டிக்கல் சிலிண்டர் ஸ்மூத் வெர்டிக்கல் சிலிண்டர்னா ஃப்ரிக்ஷன் கிடையாது இங்க இந்த உங்களுக்கு இங்க பாருங்க இந்த பிஸ்டனுக்கும் இந்த சிலிண்டருக்கும் இது இது இப்படிதானப்பா கொஞ்சம் உரசிட்டு போற மாதிரி இருக்காது அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா ஃப்ரிக்ஷன் கிடையாது தான் ஸ்மூத் ஓகேவா ஸ்மூத் வெர்டிகல் சிலிண்டர் இஸ் அட்டாச்சு வித் லைட் ஸ்பிரிங் அந்த பிஸ்டன் வந்து ஏதோ அட்டாச் ஆயிருக்கா இந்த பிஸ்டன் வந்து அட்டாச்சு வித் லைட் ஸ்பிரிங் லைட் ஸ்பிரிங் லைட் ஸ்பிரிங்னா அதுக்கும் மாஸ்க் கிடையாது ஓகேவா ஓகே சார் லைட் ஸ்பிரிங்கோட இந்த பிஸ்டன் வந்து அட்டாச் ஆயிருக்கு வெர்டிகல் சிலிண்டர்ல இது வந்து என்ன ஆயிடும் வெர்டிகல் ஸ்மூத் சிலிண்டர்ல இது வந்து ஸ்லைட் ஆயிட்டு இருக்கு ஓகே சார் லைட் ஸ்பிரிங் அந்த லைட் ஸ்பிரிங் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலி இட்ஸ் நேச்சுரல் லென்த் இருக்கு இனிஷியலி இட்ஸ் நேச்சுரல் லென்த் இனிஷியலி இட்ஸ் நேச்சுரல் லென்த் அஷோனின் ஃபிகர் இப்போ இவங்க கொடுத்துருக்காங்க டைக்ராம் இப்போ இது இந்த ஸ்பிரிங் எந்த லென்த்ல இருக்குன்னு சொல்றாங்கன்னா நேச்சுரல் லென்த்ன்னு சொல்றாங்க நேச்சுரல் லென்த் அப்படின்னா நேச்சுரல் லென்த்னா அந்த ஸ்பிரிங் வந்து நார்மலா இருக்கு அதாவது கம்ப்ரஸ்டாவும் இல்ல எக்ஸ்பேன்ஷன்லயும் இல்லை புரியுதா உங்களுக்கு அவங்க கொடுத்து அவங்க கொடுத்துருக்க டயக்ராம் படி அந்த ஸ்பிரிங் அப்படின்னா நேச்சுரல் லென்த்ல இருக்கு நேச்சுரல் லென்த்னா அது கம்ப்ரஸ்டு பொசிஷன்லயும் இல்ல எக்ஸ்பாண்டட் பொசிஷன்லயும் இல்ல அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஓகே சார் ஷோன் வித் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கே ஓகே அந்த ஸ்பிரிங்கோட ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேனு கொடுத்துருக்காங்க ஓகே நவ் எ மாஸ் எம் இஸ் பிளேஸ்டு அந்த பிஸ்டன் ஒரு மாஸ் எம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஸ்டன் மேல பிளேஸ் பண்ணிருக்காங்க ஓகே ஃபைண்ட் த ஒர்க் டன் பை த கேஸ் அஸ் இட் எக்ஸ்பேண்ட் இஃப் த பிஸ்டன் மூவ்ஸ் அப் த டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஓ எங்கே பாருங்கள் புரியுதா உங்களுக்கு என்ன கேக்குறாங்க ஃபைண்டு த ஒர்க்டன் பை த கேஸ் கேட்குறாங்க ஒ கேஸ் ஒர்க்கு செய்து அப்படின்னா அந்த பிஸ்டன் மேல புஷ் பண்ணியிருக்குமா நீ பாருங்கள் கேஸ் ஒர்க்கு செய்துன்னா அந்த இந்த பிஸ்டன் வந்து இந்த கேஸ் வந்து பண்ணியிருக்கோம் பிஸ்டனை வந்து மூவ் பண்ணிருக்கு எவ்வளவு தூரம் மூவ் பண்ணியிருக்கு இந்த எக்ஸ்ஸு தூரம் மூவ் பண்றதுக்கு எவ்வளவு ஒர்க்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க எவ்வளவு ஒர்க்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஃபைண்டு த ஒர்க் டன் இட் த பிஸ்டன் மூஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் எக்ஸு கன்சிடர் பி நாட் அஸ் த அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரு ஓ என்ன சொல்றாங்க பி நாட் அப்படிங்கிறது அட்மாஸ்பியர் பிரஷரா வெளியில எல்லாம் யார் இருக்கணும்ப்பா அந்த யாரெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து என்ன கொடுக்கும் யாரெல்லாம் அந்த பிஷன் மேல வந்து ஆக்ட் ஆகுமா ஓகே அந்த அதோட பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா பி நாட்டு அட்மாஸ்பியர் பிரஷரோட அட்மாஸ்பியர் பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா பி நாட்டு அப்போ வாட் இஸ் த ஒர்க் டன் பை த கேஸ் பை த கேஸ் ஃபார் திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் சார் ஒரு பிவி டயக்ராம் கொடுத்தா அதுக்கு ஒரு பிவி டயக்ராம் கொடுத்து அதுல ப்ராசஸ் கொடுத்தா அது கீழ உள்ள ஏரியா ஒர்க்னு சொல்லிடுவோம் ஓகேவா சைக்கிள் கொடுத்தா அந்த ஏரியா தான் சைக்கிள் வந்து ஒர்க்னு சொல்லிடலாம் அப்படி இல்லைனா ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் நம்ம ஃபார்முலா படித்தோம் இன்னைக்கு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இன்டெகிரல் ஆஃப் பிடிவி இந்த ஒர்க் எது கேட்கறாங்கன்னா பை த கேஸ் கேட்கறாங்க ஒர்க் டன் பை த கேஸ் கேட்கறாங்க ஒர்க் டன் பை த கேஸ் கேட்கறாங்க அப்போ இந்த ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் டியூ டு கேஸ் கண்டுபிடிக்கணும் எங்க இருந்து இனிஷியல் வால்யூம் டு ஃபைனல் வால்யூம் இனிஷியல் வால்யூம் டு ஃபைனல் வால்யூம் யூ கேன் அப்ளை ஆல் கேசஸ் யூ கேன் அப்ளை திஸ் ஃபார்ம்லாம் கிளியர் ஓகே சார் ஓகே பார்க்கலாமா சார் இந்த ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் கண்டுபிடிக்கலாம் டிவி வால்யூம் சேஞ்ச் எவ்வளோ பார்க்கும் வால்யூம் சேஞ்சு இங்கே வந்து வால்யூம் சேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்க இந்த டிவி இருக்குல்லப்பா நல்லா கவனிங்க ஸ்டூடண்ட்ஸ் டிவி அப்படிங்கிறது என்னன்னா இங்கே பாருங்க இந்த எக்ஸ் தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும்போது வால்யூம் சேஞ்ச் ஆயிருக்குமா வால்யூம் சேஞ்ச் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த டிவி எப்படி எழுதலாம்னா ஏ இன்டூ டிஎக்ஸ் எழுதலாமாப்பா ஏ இன்டூ டிஎக்ஸ் ஏரியா ஏங்கிறது இந்த ஏரியா தான் பிஸ்டன் இப்போ இதான் பிஸ்டன்னா நல்லா கவனிங்க பிஸ்டன் வந்து இங்கே ரவுண்டாக இருக்குப்பா இங்கே பாருங்கள் தெரியுதா இதா பிஸ்டன் பிஸ்டன் இதுக்கு கீழே கேஸ் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கு ஓகேவா கேஸ் வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கு வால்யூம் சேஞ்ச் ஆகுதுன்னா ஏரியா இன்டூ அந்த பிறகு அந்த சிலிண்டரோட வால்யூம் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிஸ்டனும் அதோட வால்யூம் தான் இருக்கும் ஓகேவா அப்போ அது எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா ஏரியா இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏரியா இன்டூ அந்த எக்ஸ் ஏரியா இன்டூ அந்த எக்ஸ் டிவினா ஏ இன்டூ டி எக்ஸ் ஃபார் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கலாம் ஃபார் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏரியா இன் ஃபார் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு சேஞ்சின் வால்யூம் வந்து டிவி ஈக்குவல் டு ஏ இன்டூ டிஎக்ஸ் எழுதலாமா டிவி இஸ் இக்குவல் டு ஏ இன்டூ டிஎக்ஸ் எழுதலாம் கிளியரா புரிஞ்சுதா ஆ சரி நமக்கு ஆனால் நமக்கு என்ன தெரியணும் நம்ம எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒர்க் தெரியணும் எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு சப்போஸ் இங்கே வந்து எக்ஸ் ஜீரோன்னு வச்சுக்கோப்பா எக்ஸ் ஜீரோ இங்கே மூவாயிருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே தானே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா இங்கே இருந்த பிரச்சனை இங்கே மூவாயிருக்கு அப்போ இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ்இக்வல் டு எக்ஸ் எக்ஸ் இஸ் டு எக்ஸ் இங்க எக்ஸ் வந்து ஜீரோ இங்க எக்ஸ் வந்து எக்ஸ் ஓகேவா டிவில எழுதுறீங்கன்னா வால்யூம் வி ஒன் டு வி டூ போட்டுக்கலாம் அவங்க வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்களா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்ப இந்த டிவி என்ன பண்ணிருங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டி எக்ஸ் எழுதிருங்க ஏன்னு சொன்னா நம்ம லிமிட் என்ன போட்டுக்கலாம் லிமிட் வந்து ஜீரோல இருந்து எக்ஸ் போட்டுக்கலாம் ஜீரோல இருந்து எக்ஸ் போட்டுக்கலாம் நான் சொல்றேன் சொல்றேன் கவனிங்க கவனிங்க நோட் பண்ணிட்டீங்களா ஓகே இப்போ கவனிங்க கவனிங் ஸ்டூடண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பண்ண வேண்டிய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப இந்த பிஸ்டன் வந்து நல்லா கவனிங்க சரிப்பா இந்த பிஸ்டன் வந்து என்ன பண்ணுதுன்னா மேல வந்து இவ்வளவு தூரம் வந்து புஷ் பண்ணுது எதை இந்த பிஸ்டன் வந்து மேல வந்து புஷ் பண்ணுது எவ்வளவு தூரம் எக்ஸ் தூரம் வந்து புஷ் பண்ணுது புஷ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த மா இந்த வெயிட் இருக்குல்ல யாராருலாம் முதல்ல ப்ரெஷர் கொடுப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம் யாரெல்லாம் ப்ரெஷர் கொடுப்பாங்க அதை முதல்ல நோட் பண்ணுங்க இப்ப இது வந்து ஒரு ஸ்டேபிள்ல இருக்குன்னு வச்சீங்களேன் நல்லா கவனிங்க அட் ஈக்லிபிரியம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க ஈக்லிபிரியம்ல இருக்குன்னு என்ன அர்த்தம் கீழே கேஸ் கொடுக்குற ப்ரெஷரும் வெளியில யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த ப்ரெஷரும் சேமா இருக்கும் அப்போதான் இது வந்து ஸ்டேபிளா இருக்கும் அதாவது ஈக்லிபிரியம்ல இருக்கும் அப்போ முதல்ல அதை கண்டுபிடிங்க இந்த கேஸ் கொடுக்குற ப்ரெஷரு எதுக்கெல்லாம் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்கலாமா கவனிங்க பார்க்கலாம் சப்பா அட் ஈக்லிபிரியம்ல அட் ஈக்லிபிரியம்ல நம்ம ஃபோர்ஸை ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிச்சோம் ஞாபகம் இருக்கா சொல்லி கொடுத்தேன்ல அட் ஈக்லிபிரியம்ல இப்போ இதான் பிஸ்டன்னு வச்சுங்களேன் இதான் பிஸ்டன் ஓகேவா இதான் பிஸ்டன் இந்த பிஸ்டன் மேல அப்வோர்ட்ல யார் ப்ரெஷர் கொடுக்குறா கேஸ் ப்ரெஷர் கொடுக்குமா அப்ப கேஸ் கேஸோட ப்ரெஷர் இருக்கும் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் ஓகேவா வெளியில இருந்து யாரெல்லாம் ப்ரெஷர் கொடுப்பா யார் யார் அட்மாஸ்பியருக்கு யார் வந்து ப்ரெஷர் கொடுக்குமா ஓகே சார் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும் பி நாட் அதுக்கப்புறம் வெயிட் வச்சிருக்குமா வெயிட் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குமா வெயிட் வந்து ப்ரெஷர் கொடுக்கும் ப்ரெஷர் வெயிட் கொடுக்குற ப்ரெஷர் ப்ரெஷர் டியூ டு வெயிட் ப்ரெஷர் டியூ டு வெயிட் என்ன ஃபார்முலா ப்ரெஷர் டியூ டு வெயிட் என்ன ஃபார்முலா வரும் வெயிட் ப்ரெஷர் டியூ டு வெயிட் என்ன ஃபார்முலா வரும் ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் பை ஏரியா என்ன ஃபோர்ஸ் எம்ஜி தான் ஃபோர்ஸ் டிவைடட் பை யார் மேலே இந்த பிஸ்டனோட பிஸ்டன் மேலே ஆக்ட் ஆகுது எம்ஜி பை ஏரியா எம்ஜி பை ஏரியா புரிஞ்சுதா எம்ஜி ஏரியா இது வந்து வெயிட் கொடுக்குற ப்ரெஷர் ஓகேவா எம்ஜி அடுத்து வேற யார் ப்ரெஷர் கொடுக்குறா இந்த ஸ்பிரிங் வந்து அட்டாச் பண்ணிருக்குமா அந்த ஸ்பிரிங் ஃபோர்ஸ் ஸ்பிரிங்க்கு ஸ்பிரிங் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும் ஸ்பிரிங் ஃபோர்ஸ்னா உங்களுக்கு ஸ்பிரிங் ஃபோர்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ இந்த பிஸ்டனை நீங்கள் இப்படி கம்ப்ரஸ் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன் இந்த பிஸ்டன் பிடிச்சி தள்ளிடாது அந்த ஸ்ப்ரிங் வந்து பிஸ்டனை கீழே தள்ளாது சொல்லுது அப்படிதா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிஸ்டனை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த பிஸ்டனை கம் பிஸ்டனை மேலே தூக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பிரிங் கம்ப்ரஸ் ஆகும் ஸ்பிரிங் கம்ப்ரஸ் ஆயிட்டு நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணால் திரும்ப பிஸ்டனை கொண்டு வந்துடும் இப்போ புரியுது அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை புரிஞ்சுக்க முடியுதா ஓகே ஓகே சார் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குமா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்கும் அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் பிரஷர் டியூ டுங்கு அப்போ ஸ்பிரிங் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆ ஸ்பிரிங் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் ஃபோர்ஸ் பை ஏரியா போடுவோம் ஸ்பிரிங் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு டேரக்டே ப்ரொபோஷனாக இருக்கும்னா டிஸ்பேஸ்மெண்ட்டுக்கு டேரக்ட் ப்ரோபோஷனலா இருக்கும் ஸ்பிரிங் ஃபோர்ஸ் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதை கம்ப்ரஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பிரிங் ஃபோர்ஸும் அதிகமாகிட்டே இருக்கும் சொல்றதுதான் அவ்வளோக்கு அவ்வளவு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ டேரக்டர் ப்ரோபோஸ் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகேவா அப்போ டேரக்டர் ப்ரோஸ் சொல்றது அந்த எக்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் ஸ்பிரிங் ஃபோர்ஸு அப்போ அந்த ப்ரொபோஷன் எடுத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன் சேர்ப்பீங்க அந்த அந்த கான்ஸ்டன்ட் தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஈக்கல் டு கே இன்டு எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ப்ரொபோஷன் எடுத்த ஒரு கான்சென்ட் சேப்போம் அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கே இன்ட்டு எக்ஸ் கே இன்ட்டு எக்ஸ் ஓகேவா அப்போ பாருங்க நல்லா கவனிங்க அப்போ இந்த இடத்துல ஈக்லிபிரியம்ல இங்கே கொடுக்குற கேஸ் ப்ரெஷர் இது வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னா ஸ்டேபிளாக இருக்குன்னா கேஸ் கொடுக்குற ப்ரெஷரு அதுக்கப்புறம் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் கொடுக்குற ப்ரெஷரு ஸ்ப்ரிங் கொடுக்குற ப்ரெஷர் என்னது ஃபோர்ஸ் பை ஏரியா அப்போ கே பை ஏ இங்கே யார் கொடுக்குற ப்ரெஷரு இங்கே யார் ப்ரெஷர் கொடுக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் கொடுக்குற ப்ரெஷரு வெயிட் கொடுக்குற ப்ரெஷர் என்னது வெயிட் கொடுக்குற ப்ரெஷரு எம்ஜி பை ஏ எம்ஜி பை ஏ ஸோ அட் ஈக்லிபிரியமில்

கே எக்ஸ் பை ஏ ஓகே ப்ளஸ் வெயிட் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி பை ஏ எம்ஜி பை ஏ ஓகேவா இதுதான் பாட்டி அந்த ஈக்லிபியத்தில் இந்த ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் வந்து பாருங்களா நீங்க இப்போ இந்த கேஸோட ப்ரெஷர் என்ன பண்ணுதுன்னா கம்ப் இந்த பிஸ்டன் வந்து மேலே புஷ் பண்ணுது மேலே புஷ் பண்ணும்போது இவங்க கொடுக்குற ப்ரெஷர் மாற மாட்டாங்க அட்மாஸ்பியர் கொடுக்குற ப்ரெஷரும் மாறாது இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல இந்த ஸ்ப்ரிங் கொடுக்குற ப்ரெஷர் தான் என்ன ஆகுதுன்னா நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சேஞ்ச் ஆகுறதுனால அது கொஞ்சம் மேலே எக்ஸ் தூரம் மேலே மூவ் ஆயிருக்கு ஓகேவா ஓகேவா ஓகே பண்ணுங்க டோட்டல் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் என்னென்ன இருக்கு நமக்கு சார் பி ஓகே பிளஸ் ஓகே எம்ஜி ஓகே என்னது நமக்கு டிவி வந்து சாரிப்பா டிவி வந்து ஏ இன் வந்து என்னது நமக்கு ஏ டிவி நமக்கு என்னது ஏ ஓகேவா ஓகே எடுத்துலாமா நல்லா கவனிங்க கவனிங்கான்ஸ்டன்டே கம்ப்ரெஸ் மேலே வந்து மேலே போகும்போது நல்லா கவனிங்க இங்க இருந்து நம்ம மேலே போகும்போது இதோட வெயிட் எல்லாம் மாறிடாது அட்மாஸ்பீரிய ப்ரெஷரும் மாறாது தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா சேஞ்ச் ஆகும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்ன ஆகும் ஏன்னா எக்ஸு எக்ஸ் எக்ஸ் வந்து மாற 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 நேச்சுரல் லென்த்ல இருந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ண கம்ப்ரஸ் பண்ண ஸ்பிரிங் ஃபோர்ஸ் வேரிய ஆகும் ஸ்பிரிங் ஃபோர்ஸ் வேரியாதுனா அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான் வேரியபுளா இருக்கும்

அப்போ ஏ இன்டு டிஎக்ஸு நம்ம ஏரியா ஏரியா நேரம் கேன்சல் ஆகிரும் அப்போ பேலன்ஸ் என்ன பார்க்கும் ஒர்க்ஸ் ஈக்குவல் டு இன்டெகல் ஆஃப் ஜீரோ டூ எக்ஸு பி நாட் ஏ டிஎக்ஸு ப்ளஸ்ஸு கேஎக்ஸு டிஎக்ஸு ப்ளஸ்ஸு எம்ஜி டிஎக்ஸு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்டு நல்லா கவனிங்க இது கான்ஸ்டன்ட்டு பி நாட் ஏ இன்டகிரேட் பி நாட் ஏ கான்ஸ்டு அதை வெளில எடுத்துருங்க டிஎக்ஸ் இன்டெகேட் பண்ணால் எக்ஸு டிஎக்ஸ் டிஎக்ஸ்ரேட் பண்ணால் எக்ஸு ப்ளஸ்ஸு கே எக்ஸ் டிஎக்ஸ்பா கே எக்ஸ் டிஎக்ஸ் கே என்ன வரும் உங்களுக்கு கே எக்ஸ் டிஎக்ஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஓகேவா கே எக்ஸ் ஸ்கொயர் பை டூ பிளஸ் எம்ஜி டிஎக்ஸ் பண்ணால் எம்ஜி பண்ண தெரியுங்களா உங்களுக்குலாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் இப்படி இன்டெகிரேஷனோட ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்க இப்போ டூ டிஎக்ஸ் இருக்கு அப்படின்னா டூ கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கும் டிஎக்ஸ் இன்டிகேட் பண்ணால் எக்ஸ் அந்த மாதிரி தான் அந்த டூ இருக்கிற இடத்துல தான் அந்த பி நாட் ஏன்னு இருக்குது அந்த டிஎக்ஸ் இன்டிகேட் பண்ணால் எக்ஸ் கே கே வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுங்க எக்ஸ் டி எக்ஸ்ரேட் பண்ணா எக்ஸ் பை டூ எம்ஜி கான்ஸ்ட் அப்படிங்கிரேட் பண்ண ஸோ லிமிட் போட்டீங்கன்னா எக்ஸ் ஸோ எக்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்பர் லிமிட் போடணும் லோ லிமிட் போடணும் போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும் சரிங்களா அப்பர் லிமிட் லோ லிமிட் போட்டீங்கன்னா ஒர்க் டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ த டோட்டல் ஒர்க் டென் டென் கொஞ்சம் சம் சரிங்களா எனி டவுட் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் கண்டுபிடிக்கிறோம் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இவங்க மூணு பேர் பேடுக்குற ப்ரெஷருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அவங்க மூணு பேர் கொடுக்குற ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியர் பிரஷரு ஸ்ப்ரிங்கோட ப்ரெஷர் வெயிட்டோட ப்ரெஷரு ஓகேவா அது அப்படியே கருத்து சப்ஷிட் பண்ணுங்க இந்த டிவி அப்படிங்கிறது ஏ இன் டு டிவி அப்படினா நமக்கு லிமிட் வந்து ஜீரோ டி எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம அந்த டிவி வந்து இன்டர்ம்ஸ் ஆஃப் டிஎக்ஸ் எக்ஸ் மாற்றிடுறோம் ஏடிஎக்ஸ் உள்ளார மல்டிப்ளை பண்றோம் மல்டிப்ளை பண்ணிட்டு இன்டகேட் பண்றோம் அவ்வளோதானே அவ்வளோதானே அவ்வளோதான் இன்டெகிரேட் பண்றோம் இன்டெகிரேஷன் ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஓகே 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 கே எக்ஸ் ஸ்கொயர்டு கே எக்ஸ் ஓகே அவ்வளோதாப்பா அவ்வளோதாப்பா முடிச்சுடும்ப்பா சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் இது பாருங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கிங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்காம எந்த எல்லா கேஸுக்கும் யூ கேன் அப்ளை பிடிபி ஃப்ரம் வாலியூம் பி ஒன் டு பி டூ இது வந்து ப்ரெஷர் வேரியபிளாக இருந்தாலும் சரி கான்ஸ்டன்டாக இருந்தாலும் சரி ப்ரெஷர் கான்ஸ்டென்டா இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் என்னப்பா வரும் உங்களுக்கு ஒர்க் இஸ் ஈக்குவல் டு பி இன் டு வரும் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்டா இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் கொடுத்துட்டு ப்ராசஸ் கொடுத்துட்டு ஒர்க் கேட்குறாங்க அப்படின்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஏரியா அண்டர் த ஏரியா அண்டர் த பிவி கிராஃபு ஏரியா அண்டர் த ஏரியா அண்டர் த பிவி கிராஃபு ஏரியா அண்டர் த பிவி கிராஃபு சைக்கிள் கொடுத்துட்டு ஒர்க் கேக்கிறாங்கன்னா சைக்கிள் கொடுத்துட்டு ஒர்க்கு கேட்குறாங்கன்னா ஒர்க் என்ன வரும் ஏரியா ஆஃப் த சைக்கிள் ஏரியா ஆஃப் த சைக்கிள் சைன் கன்வர்ஷன் பார்த்துக்கோங்க சைன் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா உடன் பை த சிஸ்டம் பாசிட்டிவ் ஏன்னா வால்யூம் வந்து அதிகமாகும் உடன் த சிஸ்டம் நெகட்டிவ் ஏன்னா வால்யூம் வந்து கம்மியாகும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் சைக்கிள் உடன் வந்து பாசிட்டிவ் அது ஏன்னு பார்த்தோம் அண்டு கிளாக் வைஸ் சைக்கிள் வந்து ஒர்க் வந்து நெகட்டிவ் அவ்வளோதானே ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் ஸோ ஹீட்டு ஒர்க்கு பக்கம் நம்ம முடிச்சிட்டோம் அடுத்தது ரெடியா இருங்க இன்டர்னல் எனர்ஜிக்கு ரெடியா இருங்க அதுக்கப்புறம் தெருமோடனமிஸ் எல்லாம் ஐடியல் கேஸ் இது எல்லாமே பார்க்கலாம் ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ